கத்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக வெளிப்படுத்தல் விசேஷம் வேதப்பாட வகுப்பின் இந்த பதினைந்தாவது நாளிலும் உங்களை சந்திப்பதில் கத்திர்க்குள் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்திரில் ஒவ்வொரு ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் கத்துடைய வார்த்தையை தியானிக்கும்படி கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவி நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்துடன் ஆஸ்வதிப்பாராக இப்பொழுதும் நாம் ஒரு நிமிடம் எல்லார் கண்களை மூடி இந்த நாளில் கத்தோடைய வார்த்தை நம் ஒவ்வொருவருக்கும் வெளிப்படும்படி ஒரு நிமிடம் எல்லார் கண்களை மூடி நம் கத்திர முகத்தை நோக்கி பார்ப்போம் இந்த நாளில் இந்த புத்தகத்தில் இருக்கிறதான நாம் தியானிக்க போகிற சகல காரியங்களும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும்படி கத்தர்களை ஒப்பு கொடுப்போமா ஸ்தோத்திரம் 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 எங்கள் அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலேயே நாங்கள் சமிக்கிறோம் தகப்பனே இந்த நாளில் ஆண்டவரே நம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம்ப்பா உங்கள் வார்த்தைகளை தியானிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே நம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே சூத்திரம் அண்டவரே துதிக்கிறோம் அது இருபுறமும் கருக்கொள்ள பட்டயம் அண்டவரே எந்த மனிதனையும் ஆசிர்வதிக்கிற உங்களுடைய வார்த்தைகள் அண்டவரே சூத்திரம் இந்த நாட்களிலே எங்களை வருகைக்கு ஆயத்தமாக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய வார்த்தையினால் எங்களோடு பேசும் பேசுகிற வார்த்தைகளை நாங்கள் விளங்கிக் கொள்ளும்படியான கிருபை எங்களுக்கு தாங்கப்பா அண்டவரே இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படைந்து நம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தமாக்கிக்கொள்ள எங்களை கிருபை பலனி தரும்படியாகி நாங்கள் சுபிக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் இந்த வார்த்தை அநேகர் கேட்கட்டும் ஆவிக்கிற வாழ்க்கையில் உயிர்மீட்சு அடையட்டும் திருபை கொப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நம்மள உட்காருவோம் கத்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நேற்று பதினான்காவது நாளிலே வெளிப்படுத்தல் நான்காம் அதிகாரத்திலிருந்து நான்கு ஜீவன்களும் இருபத்தி நான்கு மூப்பர்களும் பரலோகத்திலே தேவனை ஆராதித்தார்கள் என்கிறதான அந்த மகிமையான பரலோக ஆராதனையை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது நேற்று தினத்தில் ஆராதிக்க வேண்டியவர்கள் அல்லது கத்தரை ஆராதிப்பவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டியது அவசியம் என்பதை குறித்து தேவனை ஆராதித்த அந்த நான்கு ஜீவன்கள் என்கிறதான தேவத்தூதன் ஒரு பகுதியாக இருக்கிறது நான்கு ஜீவன்களுடைய சாயலை வைத்து அந்த சாயல் மூலமாய் கத்தரை வெளிப்படுத்தி தாங்கள் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட சாயல் உள்ளவராய் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தி அந்த சாயலை அணிந்து கொண்டு அவர் ஆராதித்தார்கள் என்பதை நாம் தியானித்து பூமியிலே தேவன் ஆராதிக்கிற நாமும் பரலோகத்திலே ஆராதிக்கிற அவர்களைப் போலவே கிறிஸ்துவின் சாயலை அணிந்து தான் நாம் ஆராதிக்க வேண்டும் அப்படிப்பட்ட தான் கர்த்தருக்கு பிரியமானது என்பதை நாம் பார்த்தோம் எப்பொழுது காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் எப்பொழுதும் நாம் ஆராதிப்பதெல்லாம் ஆராதனை அல்ல கர்த்தருக்கு பிரியமானது மட்டுமே ஆராதனை எந்த ஆராதனை கர்த்தர் பிரியப்படுகிறாரோ அதுதான் கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை அதுதான் தேவன் பார்வையில் உண்மையான ஆராதனை மற்றபடி எல்லா ஆராதனையும் ஆராதனை அல்ல என்பதை நாம் புரிந்து கொண்டு தேவனை ஆராதிக்கவே ஆராதிக்கிற நாம் முதலாவது நாம் நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொண்டு கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது அந்த ஆராதனை கர்த்த பிரியமாயிருக்கும் கர்த்தர் நம்மோடு உறவாடுவார் வருகைக்கு ஆயத்தமாக்குவார் இங்கு அவர் ஆராதிக்கிற நாம் பரலோகத்திலும் ஆராதிக்கிற பாக்கியத்தை அவர் நமக்கு தருவார் இந்த பதினைந்தாவது நாளில் எப்படி ஆராதிக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த நான்காம் அதிகாரத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம் இப்பொழுது வாசியங்கள் வெளிப்படுத்த நான்காம் அதிகாரம் எட்டிலிருந்து ஒவ்வொன்று ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுள்ளவைகளும் சுற்றிலும் சுற்றிலும் உள்ளேயும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாய் இருந்தன கண்களால் நிறைந்தவைகளுமாய் இருந்தன அவைகள் அவைகள் இருந்தவரும் இருந்தவரும் இருக்கிறவரும் வருிய சர்வ வல்லமை சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய க்த்த தேவனாகி கத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரிசுத்த பரிசுத்தர் என்று இரவும் பகலும் இரவும் சொல்லிக் கொண்டிருந்தன மேலும் மேலும் சிங்காசனத்தின் மேல் சிங்காசனத்தின் மேல் விற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு உயிரோடு இருக்கிறவருக்கு ஜீவன்கள் அந்த ஜீவன்கள் மகிமையையும் மகிமையையும் கனத்தை கனத்தையும் செலுத்தும் போது செலுத்தும் போது இருபத்தி நான்கு மூப்பர்களும் இருபத்தி நான்கு மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து கத்தாவே கத்தாவே தேவரி தேவரி மகிமையையும் மகிமையையும் கனத்தையும்

இந்த நான்கு ஜீவன்களும் இருபத்தி நான்கு மூப்பர்களும் எப்படி ஆராதித்தார்கள் என்பதை குறித்து இந்த பகுதியில் நாம் பார்த்தோம் இருபத்தி நான்கு மூப்பர்களும் நான்கு ஜீவன்களும் கத்தரை ஆராதிப்பது எப்படி நாம் ஆராதிக்க வேண்டும் என்பதற்கு அடையாளம் அதாவது தேவனை எப்படியும் ஆராதிக்கலாம் என்பதல்ல இப்படித்தான் ஆராதிக்க வேண்டும் என்கிற முறையுண்டு ஒரு வார்த்தை வாசிங்க ஒன்னு கொருந்தியர் பதினான்கு நாற்பது சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவது சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாய் செய்யப்பட கடவுது அதாவது எந்த ஒரு காரியமும் தேவனுக்காக நாம் செய்யும் பொழுது அது ஒழுங்கும் கிரவமாய் இருக்க வேண்டும் எப்படி வேணாலும் அது செய்யலாம் என்பது அல்ல உலக பிரகாரமான காரியங்களில் எப்படி வேணாலும் செய்கிறார்கள் உலக ஜனங்கள் தே அவள் தெய்வங்களை ஆராதிப்பதாயிருந்தாலும் உலக வழிபாடுகள் இருந்தாலும் அவள் எப்படி வேண்டாம் வேண்டுமானால் மனம் விரும்புகிறபடி செய்யலாம் ஆனால் தேவ ஜனங்கள் தேவனை ஆராதிக்கும் பொழுது அந்த ஆராதனை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கிற ஒரு ஒழுங்கும் ஒரு கிரமும் உண்டு ஆகவே தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நாம் ஆராதிப்பதுக்கு பேரெல்லாம் ஆராதனை அல்ல கத்த விரும்புகிறபடி அது இருந்தால்தான் அதுக்கு பேர் ஆராதனை எப்படி இன்றைக்கு ஆராதனை என்கிற பெயரில் அவரவர்கள் தங்களுடைய மனதிலே தோன்றுகிற அல்லது மன விருப்பங்களை எல்லாம் அதை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள் ஒரு சினிமாக்காரன் எப்படி தன் மனதில் தோன்றுகிறதை அவள் படமாக்கிக் கொள்வார்களோ அதே போல இன்றைக்கு இருக்கிறதான ஜனங்கள் தங்கள் மனதிலே விரும்புகிறதான எல்லா விதமான உலக பிரகாரமான காரியங்களையும் ஆராதனையில் வெளிப்படுத்தி எப்படியும் ஆராதிக்கலாம் சில நேரங்களில் நடனம் ஆடி ஆராதிக்கலாம் என்று சொல்லுகிறார்கள் அல்லது சில பேர் நாம் எப்படி வேண்டுமானாலும் ஆராதிக்கலாம் குதித்து ஆராதிக்கலாம் பாடி ஆராதிக்கலாம் வித்தியாசமான ஒரு அநேக காரியங்களையும் நாம் பார்க்கிறோம் ஆனால் எப்படி ஆராதிக்க வேண்டும் இந்த ஆராதனைக்கு இன்றைக்கி அநேகர் அதுக்கு என்ன முறை இருக்கிறதா எப்படி பாட வேண்டும் அதாவது ஆராதனையில் என்ன துதிக்க வேண்டும் எப்படி பாட வேண்டும் என்பதெல்லாம் முக்கியம் அல்ல நல்லா புரிந்து கொள்ளுங்கள் நாம் பாடி துதிக்கலாம் பாடாமலையும் தேவனை ஆராதிக்கலாம் இசைக்கருவியோடு கத்திர ஆராதிக்கலாம் இசைக்கருவி இல்லாமலும் கத்தர ஆராதிக்கலாம் பாடலே இல்லாமல் இருபத்தி நான்கு மணி நேரம் கத்திர ஆராதிக்கலாம் பாடி கத்தர ஆராதிக்கலாம் துதித்து கத்தரை ஆராதிக்கலாம் ஸோ ஆராதனை வகைகளில் வித்தியாசம் இருக்கலாம் ஆனால் அந்த ஆராதனை எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு ஃபண்டமெண்டல் ஒரு அடிப்படை இருக்கிறது அந்த அடிப்படையோடு நாம் ஆராதித்தால்தான் நாம் பாடி ஆராதித்தாலும் துதித்து ஆராதித்தாலும் இசைக்கறி வாசித்து ஆராதித்தாலும் வேதம் சொல்லுகிறதான அந்த அடிப்படையோடு நாம் கத்தரை ஆராதிக்கும் பொழுதுதான் அந்த ஆராதனை அங்கீகரிக்கப்படும் ஆக நம்முடைய ஆராதனையில் கத்தர் விரும்புகிற காரியங்கள் இருக்க வேண்டும் அதைத்தான் இருபத்தி நான்கு மூப்பர்களும் அந்த நான்கு ஜீவன்களும் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது அந்த ஆராதனர் வெளிப்படுத்துகிறார்கள் அவர்கள் எப்படி ஆராதித்தார்கள் நமக்கு நல்ல ஒரு பாடம் அது அதை குறித்து இந்த பகுதியிலிருந்து ஒரு நான்கு காரியங்களை நாம் பார்க்க போகிறோம் எப்படி நாம் ஆராதிக்க வேண்டும் முதலாவது வெளிப்படுத்த நான்காம் அதிகாரம் பத்து பதினொன்றை நாம் வாசிக்கலாம் இருபத்தி நான்கு மூப்பர்களும் இருபத்தி நான்கு மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் வணக்கமாய் விழுந்து உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து கர்த்தாவே வல்லமையும் வல்லமையும் பெற்றுக் கொள்கிற பெற்றுக்கொள்கிறதற்கு ஆத்திரா இருக்கிறேன் நீரே சகலத்தையும் சிருஷ்டி நீரே சகலத்தையும் சிருஷ்டித்து உம்முடைய சித்தத்தினாலே உம்முடைய சித்தத்தினாலே

அந்த சிங்காசனத்தை சூழ அந்த சிங்காசனத்தை சூழ அதாவது பிதா வகை தேவன் அமர்ந்திருக்கிறதான அந்த சிங்காசனத்தை சூழ இருபத்தி நான்கு சிங்காசனங்கள் இருபத்தி நான்கு சிங்காசனங்கள் இருந்தது நான்கு மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன் அந்த சிங்காசனங்கள் மேல் உட்கார்ந்து கண்டேன் ராஜாதி ராஜாவாக தேவாதி தேவன் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறான் சொன்னார் அவரை சுற்றிலும் இருபத்தி நான்கு சிங்காசனங்கள் அந்த இருபத்தி நான்கு சிங்காசனங்களில் இருபத்தி நான்கு மூப்பர்களும் சிங்காசன சிங்காசனத்தில் அமர்ந்து கொண்டு கிரீடங்களை வைத்து கொண்டு ராஜாதி ராஜாவைச் சுற்றிலும் ஒரு குட்டி ராஜாக்களைப் போல இவர்கள் அமர்ந்து கொண்டு இருந்தார்கள் இப்போ தேவனை ஆராதிக்கும் பொழுது இந்த மூப்பர் என்ன செய்கிறார்களாம் தாங்கள் அமர்ந்திருந்த அந்த மகிமையான சிங்காசனத்தை விட்டு எழுந்து கத்தர் முன்பாக விழுந்து மகிமையான கிரீடத்தை எடுத்து அவருக்கு முன்பாக வைத்து அவர் அதாவது தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்து அப்படின்னு என்ன அர்த்தம் அவர் பாதபடியிலே அந்த கிரீடங்களை இறக்கி வைத்து விட்டு அவர்கள் கத்தரை ஆராதித்தார்கள் இந்த கிரீடம் என்பது அவர்கள் கொடுக்கப்பட்ட கணம் மகிமை அவங்க மேன்மை இப்ப இவங்க ஆராதிக்கும் பொழுது தங்களுடைய கனம் தன்னுடைய மகிமை தங்கள் மேன்மை எல்லாவற்றையும் கத்தர் பாதத்தில் வைத்துவிட்டு தங்களை தாழ்த்தி தங்கள் மேன்மையை தேவனுக்கு முன்பதாக விட்டு கொடுத்து ஆராதித்தார்கள் அப்போ ஆராதனை என்று சொல்லும் பொழுது தேவனுக்கு முன்பதாக நம்மை தாழ்த்தி ஆராதிக்கணும் அதுதான் தான் நம்ம பாடுகிறோமா துதிக்கிறோமா அல்லது இசைக்கரை வாசிக்கிறோம் அதெல்லாம் அடுத்தது இவையெல்லாம் வெளிப்புற அடையாளம் நம்ம பாடினாலும் அதில் தாழ்மை வெளிப்படணும் நாம் தேவனை துதிக்கும் பொழுது நம்மை தாழ்த்தி துதிக்க வேண்டும் நாம் வாசித்து அல்லது அழகாய் பாடல்களை பாடி நம்ம ஆராதனை நடத்துகிறவர்களாக இருக்கலாம் அல்லது இருக்கலாம் அல்லது தனிமையில் ஆராதிக்கிறவர்களா இருக்கலாம் எப்படி நாம் ஆராதித்தாலும் அந்த ஆராதனை தாழ்மை வெளிப்பட வேண்டும் நம்மை தாழ்த்தி நமக்கு என்ன மேன்மை இருந்தாலும் ஒருவேளை சமுதாயத்தில் நல்ல மேன்மை இருக்கலாம் நல்ல படிப்பு நல்ல அந்தஸ்து சமுதாயத்தை நல்ல மதிப்பு நல்ல ஒரு அதிகாரம் உள்ள காரியங்கள் இப்படி சமுதாயத்தில் மற்ற மனிதர்கள் மத்தியிலே நமக்கு ஒரு நல்ல பேர் புகழ் இருக்கலாம் நல்லது நமக்கு நல்ல அறிவு இருக்கலாம் மற்றளை காட்டிலும் உலக பிரகாரமான சில தாளந்துகள் நமக்கு அதிகமாக இருக்கலாம் சில நேரம் நம்ம எல்லா பார்வைக்கும் கொஞ்சம் உயர்ந்தவளை போல இருக்கலாம் ஆனா என்ன நமக்கு மேன்மையான காரியம் உலக பிரகாரமாக இருந்தாலும் தேவ சமூகத்திலே கத்தரை ஆராதிக்கும் பொழுது நம்மை தாழ்த்தி ஆராதிக்க வேண்டும் தேவ சமூகத்தில் வரும்பொழுது நான் ஒன்றுமே இல்லை என்கிற ஒரு சிந்தை நமக்குள்ள வரணும் நாம் ஒரு பெரிய ஒரு ஜி ஒரு படிப்பாளியாக இருக்கலாம் பெரிய பணக்காரர்களாக இருக்கலாம் ஐஸ்வர்வான்களாக இருக்கலாம் அல்லது நல்ல அறிவு படைத்தவர்களாக இருக்கலாம் எந்த நிலைமையில் நாம் இருந்தாலும் தேவ சமூகத்தில் வரும் பொழுது நான் ஒரு ஒன்றுக்கு உதவாதவன் நான் மண் என்ற நினைவோடு நான் சாதாரண அற்பமான மனிதன் என்கிற ஒரு தாழ்மையின் சிந்தையோடு தான் நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும் இன்னைக்கு ஏன் அநேகரால் கத்தர ஆராதிக்க முடியல இன்னைக்கு அநேகருக்கு அவர்களுக்கு இருக்கிற உலக மேன்மையே ஒரு தடை சில நேரங்களில் ரொம்ப அதிகம் படிச்சிட்டா ரொம்ப அறிவு அதிகமா இருந்துட்டா நல்ல ஒரு உலக பிரகாரம் அறிவு அல்ல மற்றவர்கள் முன்பதாக ஒரு நல்ல அந்தஸ்தான வாழ்க்கை ஒரு நல்ல ஆடம்பரமான வாழ்க்கை இருந்துட்டா மற்றவர்களோடு இணைந்து ஆராதிப்பதற்கு அந்த அந்தஸ்து ஒரு தடை இவங்களோட சேர்ந்து உட்காந்து ஆராதிக்கிறதா இவங்க இருக்கிற இடத்துல நம்ம முட்டி போட முடியுமா இவங்க உட்காந்த இடத்துல சில பேர் நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டா ஆலயத்தில் முழங்காலும் பண்ணிட முடியாது எழும்பி நிற்க முடியாது என எழும்புனா ட்ரெஸ்ஸுக்கு களைஞ்சிடும் முட்டி போட்டால் ட்ரெஸ்ஸு களைஞ்சிரும் சிலருக்கு அந்த அலங்காரம் ஒரு பெரிய தடை இன்னைக்கு அநேகர் பேருக்கு சபையில் வந்து ஆராதிக்கும் பொழுது கூட தகவல் ஆடைகளையே அவங்க அவர்கள் கண்ணும் கருத்துமா கலையாம அது அது எப்படி தனது அலங்காரத்தை பாதுகாக்க வேண்டும் இதில் குறியாக இருப்பார்கள் முட்டி போடுறதுக்கு உட்காந்து 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 ஆராதிக்க முழங்கால் படிட்டு ஆராதிக்க ரொம்ப தயங்குகிற அநேகரை பார்க்கிறோம் அல்லது தங்கள் அருகில ஒரு சாதாரண ஒரு ஏழ்மையான தோற்றத்தில் ஒரு மனிதன் வந்தால் அந்த மனிதனுக்கு அருகில அமர்ந்து ஆராதிப்பதற்கோ முழங்கால் பண்ணிடுவதற்கோ அநேகருக்கு ஒரு தடை காரணத்தினால் அந்தஸ்து ஒரு பெரிய தடை இப்ப சபைக்கு வருகிறோம் கத்தரை ஆராதிக்கிறோம் நம்ம அறிகிற ஒரு ஒரு தாழ்மையான ஒரு ஏழ்மையான தோற்றத்தில் மனிதன் வரும் பொழுது அந்த குறித்து எந்த சிந்தையும் இல்லாமல் அவர்களோடு அமர்ந்து இணைந்து நம்மால் ஆராதிக்க முடிந்தால் நம் உள்ளவர்கள் அநேக நேரங்களில் நம்முடைய படிப்பு அந்தஸ்து ஆடம்பரம் அலங்காரங்கள் பெரிய ஒரு தடை அநேகம் இருக்கு கத்தரை ஆராதிப்பதற்கு ஒரு கௌரவம் இன்னைக்கு அநேகம் எப்படி சபையில் எல்லாரும் போல் நானும் சத்தமாக துதிக்கிறது எல்லாரும் கையை அசைச்சு பாடுறாங்க நான் அசைச்சா என்னை ஒரு மாதிரி பார்ப்பார்களே ஒரு ஒரு அதாவது ஒரு சிலையை போல உள்ள வந்துட்டு அழுங்காம குழுங்காம இருந்து சிலையை போல வெளியே போகணும் இன்னைக்கு அணையம் இருக்கு சபைக்கு வரும் பொழுது பேலைக்குள்ள வந்து விட்டால் சகல கா மனிதர்களும் தேவ பார்வையில் ஒன்றுதான் நோவாவின் பேலைக்குள்ள வந்த எலியும் ஒன்று தான் காட்டுக்கு இருந்த சிங்கமும் ஒன்றுதான் எந்த சூழ்நிலையிலேயும் தேவனை ஆராதிக்கிற இருதயத்தில் ஒரு தாழ்மை இருக்கணும் எந்த நிலைமையில நம்மை கத்த உயர்த்தினாலும் சரி எந்த நிலைமையில உயர்ந்து எவ்வளவு செல்வாக்குறை மாறினாலும் தேவனை ஆராதிக்கும் பொழுது ஒரு தாழ்மையின் சிந்தை எப்படிப்பட்ட சிந்தை இருக்கணும் நமக்கு ஒரு வார்த்தை வாசிங்க தொண்ணூத்தி ஐந்து வசனம் நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நம்மை உண்டாக்கின கத்தருக்கு முன்பாக நாம் பணிந்து வாருங்கள் ஏன் முன்பதாக முழங்கார்படி ஆராதிக்கும் நல்ல கவனிங்க நான் அதை முன்பு சொன்னேன் ஆராதனை எல்லாவற்றிற்கும் ஒழுங்கு உண்டு ஆராதிக்கும் பொழுது முழங்கால் படிட்டு ஆராதிக்கணும் வாருங்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம் ஏன் முழங்கால் படிட்டு ஆராதிக்கணும் முழங்கால் படிடுவது என்பது தாழ்மைக்கு ஒரு அடையாளம் மன மேட்டிமை மன அகந்தை பெருமை இவை எல்லாவற்றையும் இறக்கி வைத்துவிட்டு முழங்கால் படிட்டு கத்தனை முழுமனதோடு ஆராதிப்பது தாழ்மைக்கு அடையாளம் இன்னைக்கு அநேகருக்கு முழங்கால் படிட மனம் இல்லை பலவீனத்தின் நிமித்தம் முழங்கால் படிடாமல் இருப்பது வேற இன்னைக்கு அநேகருக்கு எப்படி நான் ஏன் முழங்கால் படினும் முழங்கால் படி ட்ரெஸ்ஸு கலைஞர் ஒன்று அல்லது இவர்களோடு நான் சேர்ந்து முழங்கால் இன்னைக்கு அநேகருக்குள்ள ஒரு இருதயத்தில் ஒரு மனமேற்றுமை அழகாய்ச்சல் கர்த்த சுமத்தில் ஆராதிக்கும் பொழுது நம்ம முழங்கால் படிட்டு ஆராதிக்கணுமா அப்ப ஆராதிக்கும் பொழுது நம்ம சிந்தை தாழ்மையின் சிந்தையா இருக்கணும் எப்படி அந்த தாழ்மையின் சிந்தை இருக்கணும் ஒரு உதாரணம் பார்க்க போகிற தாவிதை குறித்து வாசித்து பாருங்க ரெண்டு சாமுவேல் ஆறாம் அதிகாரம்

தப்படி மாடுகளையும் கடாக்களையும் பலியிட்டான். தாவிது சனல் நூல் ஏபோத்தை தரித்துக்கொண்டு தரித்து கொண்டு முழு பலத்தோடும் பக்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான் முன்பாக நடனம் பண்ணினான் அப்படியே தாவிதும் அப்படியே தாவிதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் கர்த்தருடைய பெட்டியை கர்த்தருடைய பெட்டியை கெம்பீரே சத்தத்தோடும் கெம்பீரே சத்தத்தோடும் ஆளத் கொண்டு வந்தார்கள் எக்கால துணியோடு கொண்டு வந்தார்கள் நல்ல கவனியுங்க இப்போ உடன்படிக்கை பெட்டியை ஆலயத்து கொண்டு வருகிறார்கள் அதை லேவியர் சுமந்து கொண்டு வரும் பொழுது இந்த தாவினசிதாரம் சனநூல் ஏபோத்தை தரித்துக்கொண்டு முழு கத்திரம் என்பதாக நடனம் பண்ணினான் இந்த இந்த சூழ்நிலையிலே அவன் முழு ராஜா ராஜாதி ராஜா ஒரு ராஜாவா இருக்கிறான் ஒரு பக்கம் அவன் தேசத்தின் ராஜா இன்னொரு பக்கம் ஜனங்களால மேன்மையா எண்ணப்படுகிறவன் தேவனுடைய ஒரு தீர்க்கதரிசி தேவன் தேவன்க்கு ஏற்ற ஒரு மனுஷன் ஆவிக்குரிய காரியத்திலையும் சகல மேன்மை உள்ளவன் உலக பிரகாரம் மேன்மையுள்ளவன் ஆனா இந்த ராஜாவாகிய தாவிது கத்தருடைய பெட்டி வரும் பொழுது அவனுக்குள்ள ஒரு பயங்கர சந்தோஷம் இந்த பெட்டி தான் இவ்வளோ வருஷமா ஏழியின் நாட்களில் பெலிச கையில் பிடிவிட்டு போன பொழுது அந்த நாளிலிருந்து இதுவரைக்கும் கத்தோடைய ஆலயத்தில் உடன்பிடிக்கப்பட்டு இல்லை இது முன்பு கொண்டு வரும் பொழுது செய்த தவறி நிமித்தம் ஊசா அடிக்கப்பட்டவன் தேவனால சிற்றிக்கப்பட்டு மறித்து பயந்து ஓபே தேதோ மீட்டில் வைத்திருந்தார்கள் இப்போ கத்தோடைய வார்த்தையின்படி உடன்பிடிக்கப்பட்டு கொண்டு வருகிறார்கள் தாவிதுக்குள்ள பயங்கர சந்தோஷம் இத்தனை ஆண்டுகள் எங்களை விட்டு விலகி இருந்த கத்தோடைய மகிமை இப்பொழுது எங்கள் தேசத்துக்குள் வருகிறது என்றவுடனே பயங்கர சந்தோஷத்தோடு இப்போ கத்தரை ஆராதிக்கிறான் எப்படி ஆராதித்தாராம் சனல் நூல் ஏபோத்தை அதாவது ஒரு அற்பமான ஒரு மனிதன் போடுகிற ஒரு சாக்கு துணி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இவன் முன்பதாக ராஜா என்கிற மேன்மை உலக ஜனங்களுக்கு முன்பதாக புகழ்ந்து பேசப்படுகிற அந்த ஸ்தானத்தின் மேன்மை எல்லாவற்ற ஒரு அற்பமான மனிதனைப் போல கத்து முன்பதாக நடனமாடி கத்தரை ஆராதிக்கிறான் இதை பார்த்துக்கிட்டு இருந்த அவன் மனைவி மீகால் பலகனி வழியாய் அந்த மேலே பார்க்குற தாவிது சூப்பராக கத்திர ஆராதிச்சுட்டு வரும் பொழுது அவர் சொல்கிற வார்த்தை பாருங்க இருபத்தொன்னு இருபத்தி வாசிங்க அதற்கு தாவிது அதாவது இந்த மீகால் என்ன சொல்கிற தாவீதை பார்த்து இவ்வளோ ஒரு அற்பமான மனுஷனாவா இருக்கிற நீ இப்படியெல்லாம் கத்தர் முன்பு ஆராதிக்கிறியே ஒரு அற்பமான மனிதனா இருக்கிறியே என்று இந்த மீகால் சொன்ன பொழுது அந்த மீகாலுக்கு தாவி சொல்ற பதில பாருங்க இருபத்தொன்னு வாசிங்க அதற்கு தாவீது மீகாலை பார்த்து உன் தகப்பனை பார்க்கிற உன் தகப்பனை பார்க்கலும் எல்லா வீட்டாரை பார்க்க அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கலும் என்னை என்னை இஸ்ரவேல் ஆகிய ஜனத்தின் மேல் இஸ்ரவேல் ஆகிய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும் படி தலைவனாக கட்டளையிடும் படிக்கு தெரிந்து கொண்ட சமூகத்திற்கு சமூகத்திற்கு முன்பாக ஆடி பாடினேன் ஆடி பாடினேன் இதை பார்க்கிலும் இன்னும் நான் இன்னும் நான் நீசனும் பார்வைக்கு அர்ப்பணுமாவேன் என் பார்வைக்கு அர்ப்பணுமாவேன் தாவித பார்த்து மீகல் பரியாசம் பண்ணும் பொழுது இப்ப தாவி சொல்கிறான் நான் ஏன் இவ்வளவு என்னை தாழ்த்தி ஆராதிக்கிறேன் ஏன் சனல் ஏபத்தை போட்டு கத்தர் ஆராதித்தேன் இப்ப தாவி சொல்றாரு உன் வீட்டை பார்க்க வீட்டை பார்க்கலாம் உன் தகப்பில் சொந்த எல்லாரை ஒன்றுக்குமே உதவாத என்ன போய் ஒரு ராஜாவாக ஆகவே உயர்த்தினார்த்தரை நான் இன்னும் சிந்தை எப்படி இருந்துச்சுன்னா எல்லாரை பார்க்கல ஒன்றுக்கு உதவாத என்னை உயர்த்தினாரே அவ்வளவு உயர் வந்த பின்பு கூட தாவிது ஒருபோதும் நான் ராஜா என்கிற கர்வமோ அல்லது நான் எல்லாருக்கும் மேலானவன் என் கையில் அதிகாரம் இருக்குது என் கையில் செல்வாக்கு இருக்குது என்று உலகப்பிறன் எந்த மேன்மையும் எண்ணாமல் தாவித சிந்தையை பாருங்க எல்லார பார்க்கிலும் என்ன போய் அவர் தெரிந்து கொண்டார் இதுதாங்க தாழ்மையின் அடையாளம் எவ்வளோ மேன்மை இருந்தாலும் நான் ஒன்றுக்குமே உதவாதவன் எனக்கு இந்த ஆசீர்வாதங்களை கத்தர் கொடுத்தார் இந்த அவர்கள் ஒருபோதும் உள்ள இருக்க மாட்டார்கள் தாழ்மையாய் கத்திர ஆராதிப்பார்கள் அநேகருக்குள்ள கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்தவுடனே இந்த ஆசீர்வாதம் என்னுடையது நான் சம்பாதித்தது ஆகவே எனக்கு பேரு புகழம் உண்டு நான் ஒருபோதும் இதை விட்டு விலகி போக மாட்டேன் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் இன்னைக்கு அநேகருக்குள்ள கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்தவுடனே இந்த ஆசீர்வாதம் என்னுடையது நான் சம்பாதித்தது இந்த ஆசீர்வாதம் தகுதியுடையவன் என்ன போல யாரும் இல்லை அவர்களுக்கு அந்த ஆசிர்வாதம் இல்லை ஏ அவன் தகுதி இல்லை எனக்கு எல்லா தகுதி இருக்குது எனக்கு இந்த ஆசிர்வாதம் எனக்கு அநேகத்தோட ஆசீர்வாதத்தான் தகுதி என்று நினைக்கிறார்கள் தாவி சொல்கிறான் நான் ராஜாவாக இருந்தாலும் அதுக்கு நான் தகுதியுடையவனே அல்ல உன் தகப்பன் விட்டார் எல்லாரை பார்க்கணும் என்ன போய் அவர் தெரிந்து கொண்டாரு அந்த தேவன் முன்பு நான் இன்னும் நீசன் ஆவேன் இன்னும் நீசன்னா இன்னும் என்ன அற்பமாய் தாழ்த்த முடியும்னா அவளை தாழ்த்துவானா நிசிந்த நமக்கு இருக்குங்களா எப்போ தேவனை ஆராதிக்கும் பொழுதும் அவர் முன்பு வரும் பொழுது நம்முடைய மேன்மையெல்லாம் குப்பையில் போட்டுட்டு வரணும் நான் படிச்சவன் நான் ரொம்ப அறிவுள்ளவன் நான் அந்தஸ்துள்ளவன் நான் ஆடம்பர வாழ்க்கை ஒருவேளை நீங்கள் ஒரு ஆபீஸ் இருக்கலாம் உங்களுக்கு கீழே ஆயிரம் பேர் வேலை செய்யலாம் நீங்க இருக்கிற இடத்துல உங்களுக்கு பணிவிடை செய்வதற்கு அநேகர் இருக்கலாம் ஆனா கத்த சமூகத்தில் வரும் பொழுது பணிவிடைக்கான ஆட்களை உடைய ஒரு ஸ்தான ஸ்தானத்தில் உள்ளவனாக வரக்கூடாது கர்த்தருடைய பணிவிடையை செய்கிற ஒரு அடிமையைப் போல கர்த்த சுமந்தர் வர பழக வேண்டும் எப்போ ஆலயத்தில் வரும் பொழுதும் உலகப்பறவர் தூக்கி வீசிட்டு தான் வரும் நாடு சுமந்தான் ஒண்ணுமே இல்லா எனக்கு இருக்கிறான்னு இந்த ஆசீர்வாதம் நீங்க கொடுத்தது நீங்க கொடுத்த பிச்சை அந்த சிந்த தாவிதிக்கு அதனால ஏபோ தரித்து கொண்டான் அவன் நினைச்சிருந்த ராஜ வஸ்திரத்தை போட்டுட்டு ராஜ கம்பீரத்தோட தேவ உடன்பிடிக்கப்பட்டு லேவில் சுமந்து வரும் பொழுது அதற்கு முன்பு இவன் ரதத்தில் கம்பீரமாய் போயிருக்க முடியும் யாரும் கேள்வி கேட்க முடியாது அவருக்கு ரதம் இருக்குது ராஜவசன் இருக்குது அநேக ஆடை அலங்காரங்கள் உண்டு உடன்பிடிக்கப்பட்டு பின்னாடி சுமந்து வரும் பொழுது இவன் தேர் பவனியாக முன்னாடி போக வைக்கலாம் ஆனால் தாவி செய்யல ஏன் எனக்கு அத்தனை மேன்மையும் நான் சம்பாதிக்கல அந்த மேன்மைகளுக்கு நான் தகுதியும் அல்ல எனக்கு தேவன் கொடுத்தது நான் மறந்து விட மாட்டேன் தான் சங்கீதகாரன் சொல்லுகிற வாசிங்க நூற்றி முப்பத்தி ஆறாம் சங்கீதம்

ஒன்றுமே இல்லாத நாட்களில் நம்மை நடத்தினார் தாழ்வில் இருந்து நம்மை உயர்த்தினாரு எப்பொழுது நினைக்கிறோம் எப்போ நீங்கள் தேவனை ஆராதிக்கும் பொழுதும் அந்த சிந்தை இருக்கணும் அண்டவரை ஒன்றுமே இல்லாத என்ன இவ்வளவு தூரம் நடத்தி வந்திருக்கிறீங்க இவ்வளவு மேன்மை இன்னைக்கு நான் நல்ல ஆகாரம் நல்ல வசதி நல்ல ட்ரெஸ்ஸு நல்ல உலகப்பெற வாழ்க்கை நாலு பேர் என்னை பார்த்து என்னை மிச்சு கொள்ளுகிற அளவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இது எல்லாம் ஏன் பலன் இல்லை அண்டவரை நீங்கள் கொடுத்த கிருப உம்முடைய தயவு நீங்க தான் என்னை உயர்த்தினீங்க என்று எப்பொழுதுமே நம்மை தாழ்த்தி கத்தரை உயர்த்தணும் எப்போவுமே தேவ சமுதர் வரும் பொழுது நம்மை தாழ்த்தணும் பரிசெயன் தன்னை உயர்த்தினான் ஆனால் உபவாசம் ஜெபிப்பேன் நான் அவனை போல இல்லை இல்லை இவனை நான் நான் இருந்த ஆள் தன்னை தன்னை உயர்த்தினான் ஆனால் ஆயக்காரனை பாருங்க ஒரு பாவி ஆண்டவர என் மேல் நீர்கிருபை ஆயிரும் தன்னை தாழ்த்தி கத்தர் உயர்த்தன் ஆயக்காரன் அதனாலதான் ஆயக்காரன் ஆராதனை கத்தர் பிரியமா இருந்தது பரிசேயன் கத்த சமுதன் நின்றுட்டு தன்னை குறித்து பெருமையை பேசிக்கொண்டிருந்தான் நான் 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 அந்த நான் என்பது குப்பைக்கு போனாதான் நம்முடைய ஆராதனை பிரியமா இருக்கும் இன்னைக்கு ஆராதனை ஆராதனை நடத்துகிறவர்களும் சரி சரி பார்க்கிறவர்கள் என்னை வெச்சு கொள்ள வேண்டும் என்று ஆராதிக்கூடாது நம்முடைய அலங்காரமும் சரி நம்முடைய பேச்சும் சரி நம்முடைய பாவனைகள் சரி சகலவற்றிலையும் ஒரு தாழ்மை வெளிப்படணும் தாவிது சொந்த மனைவி பிரியாசம் பண்ணுகிறார் அது குறித்து கவலை இல்லை காரணம் என்ன என்னை தேவனுக்கு முன்பதாக நான் தாழ்த்துவதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் நமக்கு தாழ்மை இருக்குங்களா தேவசமுத்திரம் வரும் பொழுது தேவனை ஆராதிக்கும் பொழுது நம் அருகில் நம்மை போல அந்தஸ்துள்ளவர்கள் அவர்கள் இல்லாமல் இருக்கலாம் நம்மை போல படித்தவர்கள் இல்லாமல் இருக்கலாம் நம்மை போல ஐஜீனிக்க வாழ்கிறவர்கள் இல்லாமல் இருக்கலாம் அவங்க தோற்றம் அவங்க நடவடிக்கை அவங்க செயல் எல்லாமே ஒரு அற்பமானது போயில் இருக்கலாம் ஒருபோதும் அவர்களை அற்பமாய் நினைத்து நம்மை வேறுபடுத்தி காண்பித்து நாம் தேவ சமூகத்தில் ஆராதிப்போம் அந்த ஆராதனை பிரியமாக இருக்காது காரணம் அவர்களுக்கு இல்லாத படிப்பு அவங்களுக்கு இல்லாத அந்தஸ்து அவங்களுக்கு இல்லாத பண வசதி அவங்களுக்கு இல்லாத ஒரு ஆடம்பர வாழ்க்கை இது உங்களுக்கு இருக்கிறது என்றால் உங்கள் பலன் அல்ல கத்தர் உங்களுக்கு கொடுத்த ஒரு கிருவை அதை உணர்ந்து இது எனக்கு எல்லாம் கத்த கொடுத்தது நானும் இவர்களும் ஒன்றுதான் என்கிற சிந்தையோடு இணைந்த ஆவியில் கத்தர் ஆராதிக்க பழகணும் கத்தர் உயர்த்துவார் ஒரு வார்த்தை யாக்கோபு நான்காம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிங்க முன்பாக தாழ்மைப்படுங்கள் கத்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் அப்பொழுது அவர் உங்களை கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் தேவன் முன்பு நம்ம ஆராதிக்க வரும் பொழுது நம்மை நாமே தாழ்த்தணும் நம் தேவன் முன்பு வரும்பொழுது அதான் முழங்கால் படையில கடுவோம் என்று ஏன்னா முழங்கால் படையிடுவது என்பது சரண்டர் நான் ஒன்றுக்குமே உதவாதவன் ஆக கத்தர் முன்பு நம்மை தாழ்த்த தாழ்த்ததான் கத்தர் உயர்த்தி கொண்டே இருப்பார் இன்னைக்கு எல்லாருக்கும் உயர்வை விரும்புகிறோம் ஆனா தேவன் தாழ்த்த மனசு இன்னொன்று இன்னொன்று புரிந்து கொள்ளுங்க எந்த அளவுக்கு நீங்க உயர்த்தப்படுறீங்களோ அந்த அளவுக்கு இன்னும் தாழ்த்துங்க அன்ற சமூகத்தில் தாவி சொல் இன்னும் ஆவேன் நான் இன்னும் அற்பமாயிருப்பேன் அப்படின்னு என்ன அர்த்தம் என் ஆண்டவர் உயர்த்த 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 நான் தாழ்மையாக என்னை ஒப்புக் கொடுத்து கொண்டே இருப்பேன் ஒரு பறவை இருக்கு அது எவ்வளவு உயரத்துக்கு போதோ அவ்வளவு அது சிறிதாயிரும் அப்படிதானே ஒரு பறவை நம்ம இங்கிருந்து பார்க்குறோம் ஒரு குறிப்பிட்ட தொலைவில் பெருசாக தெரியும் அது உயரத்துக்கு போக போக பார்த்தீங்கன்னா நம் கண்ணுக்கு அது மறையிற அளவுக்கு அது குறுகி இருக்கும் அது போல நம்மை உயர்த்த 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 தேவை ஆஸ்ரதிக்க ஆசிர்வதிக்க நம்மை மறைத்து 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 கத்தரை காண்பிச்சுக்கிட்டே இருக்கணும் இந்த அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் துதிச்சாலே கத்தர் மகிமையாக இருக்கும் நீங்க துதிப்பதுக்கு வந்து முழங்கால் பண்ணிட்டாலே கத்தர் மகிழ்ச்சியோடு உங்கள் அருகில் வந்து அமர்ந்து விடுவார் ஏன் அப்படின்னா நீங்கள் அழகாக பாடுறீங்கன்னு இல்லை நீங்கள் அழகான எபிராய வார்த்தையிலையும் கிரேக்க வார்த்தையிலையும் அழகாக தேவனை துதிக்கிறீங்க என்பதெல்லாம் வரல உங்கள் குள்ளே இருக்கிற அந்த தாழ்மை குணத்தை பார்த்து உங்கள் வாயில் என்ன வந்து நீங்கள் ஆராதித்தாலும் நான் ஏற்றுக்கொள்ள ஆயத்தம் என்று உங்கள் பக்கத்தில் அமர்ந்து நீ இசைக்கருவி இல்லாமல் இருக்கலாம் பாட தெரியாமல் கத்தரை துதிக்கலாம் அதில் வசனத்தை முழுசாக சொல்லத் தெரியாமல் அறகுறையான அறிவை வச்சு நீங்கள் கத்தரை ஆராதிக்கலாம் ஆனால் உங்கள் ஆராதனை விட்டு பெரிய மனம் இல்லாமல் கத்தர் உங்கள் அருகிலேயே அமர்ந்து விடுவார் ஏனோக்கு கத்தரோடு சஞ்சரித்தான் அப்படின்னு ஆண்டு அவனோடு கூடவே இருந்தான் ஒரு குறிப்பிட்ட காலம் பார்த்தாரு இவனை விட்டு என்னால் பிரிஞ்சே போக முடியும்னு கூட்டிகிட்டே போயிட்டார் கூட ஏனோக்கு என்ன செஞ்சாரு நாலு கீபோர்டு வச்சு பிளே பண்ணிட்டு பாடிட்டே இருந்தாரா அல்லது கிட்டார் வாசிச்சுட்டு நடனம் ஆடி கத்தர் ஆராய்ச்சி அந்த ஆராய்ந்த கத்தர் பிரியம்பா வந்து கூட்டிகிட்டு போயிட்டாரா பரலோத்துக்கு பரவதுக்குன்று இல்லை ஏனோக்கு பாடலை ஏனோக்கு துதிக்கலை க ஏனோக்கு எப்படி கத்தர் ஆரம்பிச்சாரோ தெரியல ஆனால் அன்னைக்கு இசைக்கருவிகள் எதுவுமே இருந்தாலும் சொல்லப்படலை எதுவுமே இல்லாமல் எப்படி ஏனோக்கு தேவன் கூட்டிக் கொண்டு போனார் ஏனோக்குள்ள தாழ்மை அன்றைக்கே ஆயிரம் ஆயிரம் தூதர்களோடு கத்தராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்பதை ஆதாமுக்கு ஏழாம் தலைமை முறையாக இருந்த ஏனோக்கு சொல்லிட்டாரு ஆனால் எந்த இடத்துலயும் ஏனோக்கு தன்னை உயர்த்தல தன்னை தாழ்த்திக்கிட்டே இருந்தார் அந்த ஏனோக்குடைய ஆராதனை கத்தர் பிரியமா இருந்தது அந்த ஏனோக்கை கத்த தன்னோடு எடுத்துக்கொண்டு போனார் இந்த இடத்துல தாவித எப்படி கத்தர ஆராதிச்சான் வைத்துக்கொண்டு பயங்கர ஆடம்பரமான பகட்டான ஆராதனை இல்லை தன்னை தாழ்த்தி கத்தர் ஆராதித்தான் அந்த ஆராதனை கத்தர் பிரியமாக இருந்தேன் என்ன கருமையானவர்களே நீங்கள் தேவனுக்கு முன்பு உங்களை தாழ்த்தி ஆராதிப்பில் இருப்பிலானால் உங்கள் இருதயத்து தாழ்மையின் சிந்தை உங்களை தாழ்த்தி கத்தர் உயர்த்தவும் யார் என்னை பார்த்தாலும் என்னை குறித்து பெரிதாக பேசக்கூடாது என்னை ஆசீர்வதித்த கத்தரை குறித்து பேசணும் நான் துதிக்கும் பொழுது நான் ஆராதிக்கும் பொழுது நான் ஊழியை செய்யும் பொழுது நான் கத்திருக்க அநேக காரியங்களை செய்யும் பொழுது அநேக தான திறமங்கள் செய்யும் பொழுது அநேகருக்கு இரக்கங்களை காண்பிக்கும் பொழுது அல்லது நான் வாழ்கிற பரிசுத்த வாழ்க்கை ஜனங்கள் பார்க்கும் பொழுது என்னை குறித்து பேசக்கூடாது என்னோடு இருக்கிற கத்தரை குறித்து பேச வேண்டும் என்னுக்கு இருதையும் விரும்புமானால் மனிதர்கள் பேசுகிற புகழ்ச்சியான வார்த்தைகள் மனிதர்கள் கொடுக்கிறதான ஆடம்பரமான காரியங்கள் உங்களை புகழ்ந்து பேசுகிற வார்த்தைகள் இவைகளும் இறுதியை விரும்பாமல் உங்களை மறைத்து நீ கத்தரை உயர்த்தி கொண்டே இருப்பீழானால் உங்கள் ஆராதனை கத்தர் பிரியமாயிருக்கும் இருக்கும் தன் கத்தர் முன்பதாக தாழ்மைப்படுகிறவர்களை உயர்த்துவார் அதே சமயம் பெருமையாக இருக்கிறவங்கள கத்தர் என்ன செய்வாராம் இந்த தாவியத்தனை தாழ்த்தி ஆராதிக்கிறான் மீகாலுக்குள்ள ஒரு பெருமை ஏன்னா அவர் அந்த அம்மா முன்னாள் மாஜி ராஜாவுடைய மக சவுளுடைய மக இந்த அம்மா ராஜ வம்சத்தில் பிறந்தவங்க இந்த அம்மா அந்த அம்மாவுக்கு என்ன ஒன்றுனா சி ஏன் நீ ஒரு ராஜாவை ராஜாவாக இருக்கிற போய் போய் தெருவில் நாலு பேருக்கு முன்னாடி அவன் சாதாரண குடிமகன் அவன் கூட சேர்ந்து நடனம் அவன் நடனம் ஆடுவான் அவன் சாதாரணமான ஆள் நீ ராஜா அந்த மேன்மையை விட்டு கொடுக்கலாமா தாவிது ஏன் விட்டு கொடுத்தான் கத்தர் முன்பதாக ஏழையும் கிடையாது பணக்காரன் கிடையாது கத்தர் முன்பதாக எல்லாம் ஒன்றுங்கிற தாழ்மையில் கத்தர் ஆராதிக்கிறான் ஆனால் மீகாடு சிந்தை என்ன நம்ம யாரு நம்ம மேன்மை என்ன நம்ம ஸ்தானம் என்ன நம்மெல்லாம் இப்படி போய் கத்தர் ஆராதிக்கலாமா

ஜனமே ஜே ஜெயநந்த அந்த உடன்பிடிக்கப்பட்டி சுமந்து வருது இந்த மகாய பால்கனிலிருந்து வேடிக்கை பார்க்குறாங்க ஏன் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிறவங்க சாதா நாள் நான் அப்படி இல்லை நான் ராஜாவின் மனைவி நான் போய் உடன்பிடிக்கப்பட்டி பக்கத்துல பார்க்கணுமா வரட்டு ஆலயத்துக்கு நான் மெதுவாக பையன் ஸ்தானம் என்ன அதிகாரம் என்ன ஊரே தேசமே அந்த உடன்பிடிக்கை பற்றி சுமந்து கொண்டு போய் கொண்டிருக்குது இந்த அம்மா தன் மேன்னை விட்டு தன் ஸ்தானத்தை விட்டு இறங்க மனதில்லை ஒரு மனம் எட்டியுள்ளவளா இருந்து போல பலகனிலிருந்து பார்த்தா கத்தரை தாழ்மையிட ஆராயித்த தாவிதை பரியாசம் பண்ணினால் கத்தர் அவளுக்கு பிள்ளை பாக்கியம் இல்லாமல் அவர் கர்ப்பத்தை அடைத்து மலடியாக வைத்தார் தேவனுக்கு முன்பு அகந்தையாய் நடக்கிறவர்களை கத்தர் ஆசீர்வாத்தை இழப்பார்கள் தாவிது தன்னை தாழ்த்தினான் அவனை கத்திராசிரமித்து உயர்த்தினார் அவனுடைய பெயரை கடைசரி வெளிப்படுத்தல் வரை கொண்டு வந்துட்டார் தாவீதின் வேறுமானவர் என்று வெளிப்படுத்தல் வரைக்கும் தாவிதை உயர்த்தி கொண்டே இருந்தார் ராஜாக்கள் புத்தத்தில் ராஜாக்கள் சொல்லும் பொழுது தாவிதை தான் அளவுகோல வைத்தார் இவன் தன்னுடைய தகப்பனாக தாவிதை போல் இல்லை இவன் தன் தகப்பன் தாவிதை போல் செம்மையானவனாய் இருந்தான் அவன் எந்த அளவுக்கு தாவிதம் உயர்த்தினார் காரணம் என்ன தாவீது தாழ்மை இல்லவனாய் கத்திர ஆராதித்தான் இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் இன்னைக்கு இருக்கிற ஆராதனையில் பாருங்கள் தாழ்மைக்கு பதிலாக ஆடம்பரம் பெருமையான வார்த்தை மற்ற முன்பதாக தன்னை உயர்த்தணும் இனி வீண அலங்காரங்கள் ஏன் இந்த அலங்காரங்கள் அவங்களை காட்ட நான் ஒரு ஒர்ஷிப் கான்செப்ட் நடத்தணும் நான் அதிக ஆடம்பரமான காரியங்கள் செய்யணும் என இங்கே ஆராதனை கான்செர்ட்டை பார்த்தாலே அநேகர் பெருமையாக பேசும் ஓ எவ்வளவு ஆடம்பரம் எவ்வளவு கலர் எவ்வளவு டெக்கரேஷன் இன்னைக்கு அநேகர் பெருமையான ஆடம்பரங்களில் விழுந்துட்டோம் தாழ்மை அங்கே இல்லை தேவன் விரும்புவது ஆராதனையில் தாழ்மை இந்த மூ மூப்பர்கள் தங்கள் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தங்கள் மேன்மையான கிரீடத்தெல்லாம் ஒரு பாதத்தில் வச்சுட்டு நாங்கள் ஒன்றுமே இல்லைப்பா நீங்கள் தான் ராஜாதி ராஜா என்று கர்த்தரை ஆராதித்தார்கள் முதலாவது நம்மை தாழ்த்தி தேவனை உயர்த்தணும் ரெண்டாவது எப்படி ஆராதிக்கணும் வெளிப்படுத்த நான்கு பத்தாவது வசனத்தை வாசிங்க இருபத்தி நான்கு மூப்பர்களும் இருபத்தி நான்கு மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவருக்கு முன்பாக சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து இந்த இடத்துல இருபத்தி நான்கு மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து ஆராதித்தாரலாம் சும்மா ஆராதிக்கல தன் மேன்மையை விட்டு கொடுத்து ஆராதித்தது மாத்திரமல்ல வணக்கமாய் விழுந்து அதே பண்ணி ஐந்தாம் அதிகாரம் ஏழு எட்டை வாசித்து பாருங்க அங்கேயும் அவர்கள் வணக்கமாய் விழுந்து ஆராதித்தார்கள் அவர் முன்பதாக சிங்காசன வீற்றிருக்கிற தேவனுக்கு முன்பதாக அவர்கள் சாஸ்திராங்கமாய் விழுந்து கத்தரை ஆராதித்தார்கள் இது எதற்கு அடையாளம்னா ஒரு பயபக்திக்கு அடையாளம் அதாவது தங்களுக்கு முன்பு இருக்கிற தேவன் தன் முன்பதாக சிங்காசனத்தில் விற்றிருக்கிறவர் எவ்வளவு மகிமையானவர் எவ்வளவு மகத்துவம் உள்ள தேவன் என்பதை அறிந்திருந்ததினால் அந்த தேவன் பயபக்திக்குரியவர் என்பதனால் பயபக்தியோடு கத்திர ஆராதித்தார்கள் ஒரு கர்வத்தோட ஒரு மனமேற்றியை விட ஒரு நிர்விசாரமே அல்ல சாஸ்டாங்கமாய் விழுந்து கத்தரை ஆராதித்தார்கள் காரணம் சிங்காசனம் முன்பு இருக்கிறவர் பயபக்திக்குரியவர் அவர் மகிமைக்குரியவர் அவர் மகிமையான தேவன் என்பதை அறிந்திருந்தார்கள் ஆக ரெண்டாவது நாம் ஆராதிக்கும் பொழுது நம்ம ஆராதனை இல்லை ஒரு பயபக்தி இருக்கணும் வாசிங்க ரெபிரேயர் பன்னிரெண்டு இருபத்தெட்டு ஆதலால் ஆதலால் அசைவில்லாத ராஜ்ஜியத்தை பெறுகிறவர்களாகிய நாம் அசைவில்லாத ராஜ்ஜியத்தை பெறுகிறவர்களாக நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள பற்றி கொள்ள கடவோம் நாம் எப்படி தேவனை ஆராதிக்கணுமா பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் நாம் ஆராதனை செய்ய வேண்டுமாம் ஆக தேவனை நாம் ஆராதிக்கும் பொழுது ஒரு பயபக்தியோடு நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும் ஒரு பயபக்தியோட தேவனுக்கு முன்பதாக பயபக்தினா என்ன அர்த்தம் இந்த மூப்பர்கள் தேவனுக்கு முன்பதாக விழுந்து ஆராதித்தார்கள் ஏன் விழுந்து ஆராயித்தாங்கன்னா எங்களுக்கு முன்பு இருக்கிற தேவன் மகிமையானவர் என்கிற ஒரு பயபக்தி அவருக்குள்ள இருந்தது அப்போ எப்ப நம்ம தேவனை ஆராதிக்கும் பொழுதும் நம்ம சிந்தை என்ன இருக்கணும்னா நான் எந்த இடத்திலே கத்தரை ஆராதித்தாலும் அந்த இடத்துல என் தேவன் இருக்கிறார் என் தேவன் முன்பு இருக்கிறார் என்கிற ஒரு பயமும் நடுக்கவும் இருக்கணும் இன்னைக்கு அநேகருக்குள்ள நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்கிற சிந்தை இல்லை ஒரு பயபக்தி இல்லை ஒரு நடுக்கம் இல்லை எப்படி ஆராதிக்கலாம் என்கிற ஒரு ஒரு நிர் விசாரணை சபைகளுக்குள்ள இருப்பது பெரிய பரிதாபம்

எப்போ நம்ம ரெண்டு பேர் மூணு பேர் கூடி ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டோமோ அங்கு தேவன் அது எந்த இடமா இருந்தாலும் சரி பிரசவமாக யூன் என்கிறதான ஒரு தேவ மனிதனை குறித்து நம்ம அறிந்திருக்கிறோம் இந்த யூன் என்கிற ஒரு தேவ மனிதன் கிறிஸ்துவை பிரசங்கித்தது நிமித்தமாய் சிறைச்சாலையில் தள்ளப்பட்டார் சிறைச்சாலையில் மகா கொடி உபத்திரவங்கள் அந்த உபத்திரவத்தின் தேவ மனிதன் சிறைச்சாலையில் இருக்கிற அநேகருக்கு கத்தருடைய வார்த்தையை சுவிசேஷமே பிரசங்கித்தார் அந்த யூனை குறித்து அவர் வாழ்க்கை பொழுது வேத புத்தகத்தில் அநேக வசனங்கள் மனப்பாடமாய் வைத்திருந்தாராம் இப்ப மத்த எழுந்த சுவிசேஷம் என்றால் மத்திய சுவிசேஷம் முழு மனப்பாடமே தெரியும் அந்த அளவுக்கு புத்தகங்களை மனப்பாடமே பண்ணி வைத்திருந்தாராம் அந்த யூன் என்ற தேவ மனுஷன் நம்ம கேட்டால் ஆச்சரியமாக இருக்குல்ல ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ணுவதுக்கே நம்ம தடுமாறிடுறோம் படிக்கதையே தடுமாறுகிறோம் அந்த மனுஷன் பல புத்தகம் மனப்பாடம் வைத்திருந்தாராம் அப்படி இருக்கும்போது தான் சிறைச்சாலை அநேகர் வசனங்களை போதித்து அநேக லட்சம் நடத்தி சிறைச்சாலையில் ஆராதித்தார் மாத்திரம் அல்ல அநேகருக்கு ஞானஸ்தானமும் கொடுத்தாராம் இதை விட ஒரு பியூட்டி என்னென்னா திருவிருந்த ஆராதனை நடத்தினார் எங்கே நடந்து தெரியும் திருவிருந்த ஆராதனை டாய்லெட்டில் திருவிருந்த ஆராதனை டாய்லெட்டில் நடந்தது அதாவது அங்க ஜபிக்கிறதே கஷ்டம் திருவிருந்து ஆராதனை சிறையில் வச்சு நடத்த முடியாது என்ன செய்வாரலாம் அவர்களுக்கு சாப்பிடுவதுக்கு ஆகாரம் சின்ன பிரெட் துண்டுகள் கொடுப்பார்களாம் அவங்க அட்சிக்கப்பட்டவர்கள் என்ன செய்வாங்களா அவங்க சாப்பிட்டுட்டு ஒரு துண்டு பிரெட்டை பத்திரமா வச்சுக்குவாங்களா கொடுத்ததே கொஞ்சம் சாப்பாடு அதில் கொஞ்சம் பிரெட்டை பத்திரமா வச்சுக்கிட்டு இவங்க எல்லோரும் டாய்லெட் போகும்பொழுது அந்த டாய்லெட்டுக்கிட்ட கிட்ட கையில் அந்த பிரெட் தொண்டை வச்சுக்கிட்டு அங்கே கால் கழு தண்ணி அந்த தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க ஸ்தோத்திரமணி ஆண்டவரே இந்த அப்பத்தை புசித்து இந்த தண்ணீரை உடைய திராட்சரசமாய் மாற்றின்னு கொடுங்க ஆண்டவரே இந்த அப்பத்தை புசித்து இந்த திராட்சை பானம் அண்ணுகிறோம் என்று டாய்லெட்டில் வைத்து திருவிருந்த ஆராதனையை அனுசரித்தார்கள் தேவன் மகிமைப்பட்டார் தேவன் அந்த இடத்துல ஒரு ஆசீர்வதித்தார் அநேகரை அந்த சிறைச்சர் அச்சு நடத்தினார் இப்போ ஆராதனை எங்க நடக்கிறது என்பது அல்ல எவ்வளவு பயபக்தியா நாம் ஆராதிக்கிறோம் அவங்க விசுவாசம் என்ன இந்த டாய்லெட்டில் நாங்கள் திருவிருந்து ஆராதனை நடத்தினாலும் எங்கள் நடுவினை கத்தர் பிரசனமாயிருக்கிறார் ஒரு பயபக்தி அந்த பயபக்தி தான் கத்த எதிர்பார்க்கிறார் நீங்கள் பெரிய ஆடம்பரமான கட்டடத்தில் அமர்ந்து ஆராதிக்கிறீங்களா ஒரு கூரையில் ஒரு குடிசை உட்காந்து ஆராதிக்கணும் இல்லை அது முக்கியம் அல்ல நீங்கள் ஆராதிக்கிற இடத்துல கத்தர் பிரசனமாக சிந்தை அவசியம் இன்னைக்கு அநேகர்களுக்கு அது இல்லை

சபைகள் உட்கார்ந்து இருக்கும் போதே செல்போன்ல வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புகிறார்கள் செல்போன்ல ஆராதனை நடக்கிறது ஃபேஸ்புக்கில் லைக் அனுப்பிட்டு இருக்கிறான் கேம்ஸ் விளையாண்டு கொண்டு இருக்கிறோம் ஆராதனையில் ஆராதனை உட்கார்ந்து கொண்டு வேடிக்கை அதாவது எங்க வேடிக்கை பார்ப்போம் பார்க்கல உட்கார்ந்து இன்னைக்கு சபை அனைவருக்கு பார்க்க போல ஆயிடுச்சு பாடல் ஆராத நடக்கும் பொழுது செய்தி நடக்கும் பொழுது ஏன் குடும்ப ஜபத்திலையும் சரி அநேகர் வேடிக்கை பார்ப்பதும் வீணான வார்த்தைகளை பேசுவதும் செல்போன் நோண்டி கொண்டிருப்பதும் இன்டர்நெட்ல அந்த காரி நேரங்களை செலவழிப்பது எங்க சபைக்குள்ள ஏன் அந்த காரியம் பயம் இல்லை பக பயபக்தி இல்லை ஏன் பயபக்தி இல்லை ஏதோ ஒரு ஊழிக்கார் பேசிக்கொண்டிருக்கிறார் ஏதோ ஒரு சகோதரன் பாடிக்கொண்டிருக்கிறார் எங்கேயோ ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறார் நம்ம சும்மா தான் உட்கார்ந்துருக்கிறோம் அந்த இடத்துல மனிதர்கள் பாடவில்லை மனிதர்கள் பிரசனிக்கவில்லை கர்த்தர் பிரசனமாக இருக்கிறார் என்கிற அறிவு நம்ம ஒவ்வொருவருக்கும் வேண்டும் எத்தனை பேர் நம்ம சபைக்கு வரும் பொழுது செல்போனத்துக்கு ஓரம் கட்டிட்டு வருகிறோம் எத்தனை பேர் சபையில் ஆராதிக்கும் பொழுது செல்போனை நோண்டாம ஆராதிக்கிறோம் எத்தனை பேர் கத்தர் ஆராதிக்கும் பொழுது யார் எழுப்பி போனா என்ன யார் நடந்தா என்ன யார் பக்கத்தில் பேசினா என்ன எனக்கு எந்த கவலையும் கிடையாது நான் கத்தர் ஆராதிப்பேன் என் அருகிலேயே என் தேவன் அமர்ந்து கொண்டிருக்கிறார் என்கிற பயபக்தியோடு எத்தனை பேர் ஆராதிக்கிறோம் இன்னைக்கு ஏன் ஆராதனை பிரியமா தேவனு பிரியப்படுறதில்லை பயபக்தியில் ஒரு நிர்விசாரமான ஆராதனை அதனால தான் ஆராதனை நடத்துகிற கூட இன்னைக்கு தேவையில்லாத வார்த்தைகளை ஆராதனையிலே சொல்கிறார்கள் பிரசங்க பீடத்தை நின்று கொண்டு அறிவுறுப்பான வார்த்தை இச்சையை தூண்டுகிற வார்த்தை ஏன் இந்த ஆராதன கத்த உலாவுகிற பயபக்தி இல்லை சாதாரணமா இப்போ ஒரு சிஎம் இருக்கிறான்னு வைத்துக்கொள்ளுங்க சிஎம் முன்னாடி ஒரு நாள் அதிகாரி உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க வைத்துக் கொள்ளுங்க சிஎம் மீட்டிங் வைத்திருக்கிறாரு சிஎம் டேபிள் உட்கார்ந்திருப்பாரு சுற்றி அந்த ஐஏஎஸ் ஆபீஸ் உட்கார்ந்து இருக்கிறான்னு வைத்துக் கொள்ளுங்க அந்த ஐஏஎஸ் ஆபீசரை பாருங்க ஒருபோதும் செல்போன் நோண்டிக் கேம்ஸ் விளையாண்டு கொண்டு சிஎம் பேசும் பொழுது இவங்க வாட்ஸ்அப் என்னதான் வாட்ஸ்அப் மெசேஜ் வந்தாலும் எடுத்து கூட பார்க்க மாட்டாங்க ஏன்னா சைலன்ஸ் போட்டு ஓரம் வைத்திருப்பார்கள் முன்னாடி சிஎம் உட்காந்துருக்கிறாரு எங்க ஒரு ஐந்தாண்டு பதவியில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு அத்தனை ஒரு பயபக்தி அதிகாரத்தில் இருக்கும் என்று சொன்னால் சர்வ லோகத்துக்கும் தேவனாகி கத்தரை நம்ம ஆராதிக்கிறோம் எவ்வளவு பயபக்தி நமக்கு இருக்கணும் இன்னைக்கு சபைகளில் நிர்விசாரம் துணிகரம் ஆராதனை நடக்கும் பொழுதே எலும்பி நடமாடுகிறோம் போகிறோம் ஒரு சிஎம் மீட்டிங் ஐஏஎஸ் ஆஃபீஸ் எலும்பி போயிட்டு வர முடியுமா சிஎம் பேசிக் இருக்கும்போது இவர் எலும்பி தான் இஷ்டத்துக்கு வெளியே போயிட்டு வர முடியாது ஒரு உலக மனிதனுக்கு அவ்வளோ ஒரு பயபக்தி இருக்கணும் தேவனை ஆராதிக்க நம்ம கூட எவ்வளவு பயபக்தி இருக்கணுங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க நம்ம எப்படி தேவனை ஆராதிக்கிறோம் நீ தனிமையில ஜபிக்கும் பொழுதும் நீ தனியில் தனியில் ஜபிக்கும் பொழுதும் அப்படிதான் ஜோம் பண்ணிட்டே இருப்போம் செல்போனில் கால் வந்து எடுத்து பேசிக்கிட்டே இருப்போம் குடும்ப ஜோம் பண்ணுவோம் ஜபம் நடந்து கொண்டே இருக்கும்போது உலக வேலைகளிலும் செயல்படுவோம் ஏன் நமக்குள்ள என்ன சிந்தை இல்லை நான் என் மனைவியின் பிள்ளைகள் ஆராதிக்கிற ஏன் எங்கள் மத்தியில் என் கத்தரை உலாவி கொண்டு இருக்கிறார் கத்தர் பிரசனமாக இருக்கிறார் பயபக்தியில் தேவனை ஆராதிக்கிறோம் பயபக்தி இல்லைங்க இன்னைக்கு அனைகருக்குள்ள ஒருவேளை நீங்கள் லைவ் டெலிகாஸ்டில் இன்னைக்கு கத்தரை ஆராதிக்கிற சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் எப்படி ஆராதிக்கிறீங்க நீங்கள் லைவ் டெலிகாஸ்ட்டில் செல்ஃபோன்லையோ டிவிலையோ பார்த்துக்கொண்டு கத்தரை வீட்டில் ஆராய்த்து கொண்டு இருந்தாலும் நீங்கள் ஆராதிக்க இடத்துல கத்தர் உலாவி கொண்டு இருக்கிறார் அப்போ எப்படி ஆராதிப்பீங்க சோபாவை படித்துக்கொண்டு லைவ் டெலிகாஸ்ட் பார்ப்பீங்களா அல்லது முழங்கால் படியிட்டு அமர்ந்து ஒரு பைபிள் கத்தனை ஆராதிப்பீங்களா நீங்கள் எவ்வளோ அழகா நீங்கள் பாடுறீங்க எவ்வளோ அழகா வேதத்தை தியானிக்கிறீங்க என்பதெல்லாம் கத்தர் பார்க்கல முதல்ல உங்கள் பயபக்தி ஒரு நடுக்கம் ஒரு வார்த்தை வாசித்து பாருங்க சங்கீதம் ரெண்டு

என் தேவா தேவன் அருகில் இருக்கிறார் நான் செய்கிறதான இந்த ஆராதனை முறையை அவர் அங்கீகரிப்பாரா அவர் பிரியமா இருக்குமா என்னோடு கத்தர் கொண்டிருக்கிற நேரத்தில் நான் இன்டர்நெட் ஆன் பண்ணி கொண்டு நான் தேவையில்லாத காரியங்களை சபையில் உட்காந்து பார்த்து கொண்டு வந்த கத்திரிட்டு பிரியமா இருக்குமா அதில் செய்தி வேலையில் கத்தை என்னோடு பேசும் பொழுது நான் பக்கத்தில் இருக்கிற ஆட்களை வேடிக்கை பார்த்துக்கொண்டு விளையாண்டு கொண்டு பேசிக் கொண்டிருந்தால் இருந்தால் அது கத்திரி பிரியமாக இருக்குமா ஒரு நடுக்க இருக்கணுங்க தேவன் ஆராதிக்கும் பொழுது சேவிக்கும் பொழுது பயத்தோட நடுக்கத்தோட கத்தர் கேட்கிறார் பாருங்க மல்கியான் புத்தகம் ஒன்ன அதிகாரம் ஆறாத வசனத்தை வாசி குமாரன் தன் பிதாவையும் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே நான் நான் என் எனக்கு பயப்படும் பயம் எங்கே எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று கர்த்த சேனைகளின் கத்த நாமத்தை அசட்டை பண்ணுகிற தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார் போதும் இந்த இடத்துல ஆனச்சொல் வார்த்தை பாருங்க குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காத்தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே இது உலக பிற நடக்கிற சொல்றாரு எந்த பிள்ளையும் த அப்பாவை தரக்குறவே நடத்த மாட்டாங்க த அப்பாவை தரக்குறவா பேசினா தரக்குறவா நடத்தினா அது பிள்ளையே இல்லை எந்த பிள்ளையும் தன் தகப்பனை ஒருபோதும் தரக்குறவை நடத்த மாட்டாங்க தகப்பனையை அசட்டை பண்ண மாட்டாங்க தகப்பனை கேவலமாக நடத்த மாட்டாங்க அப்படி நடத்தினா அது பிள்ளையே கிடையாது என வேதம் அழகா சொல்லுகிறது குமாரன் தன் பிதாவை பண்ணுவான் உலக நியதி இப்ப கத்த சொல்றாரு குமாரன் தன் பிள்ளை தன் தகப்பனை கனம் பண்ணுகிறான் ஊழியக்காரன் தன் எஜமானை என்ன செய்கிறான் கனம் பண்ணுகிறான் எந்த வேலைக்காரனும் சம்பளம் கொடுக்கிற ஓனரை அசடப் அவன் சீட்டு கிழிஞ்சிரும் விரும்புறான விரும்பலையோ தன் எஜமானை ஹானர் பண்ண தான் விரும்புவான் கணம் பண்ண ஏன்னா தன்னோட வே வேலை போயிடுமே அப்போ ஆண்டு கேட்குறாரு உலக பிரகாரமாக ஒரு பிள்ளைத்த தகப்பனை கணம் பண்ணுது ஒரு வேலைக்காரத்தை ஓனர் கணம் பண்ணுகிறான் இப்படிலாம் இருந்தால் என்னை பார்த்து என்ன சொல்கிறீங்க எஜமானனேன்றீங்க அப்பா அப்படின்றீங்க நான் அப்பா வானனுக்கு பயப்படுற பயம் எங்கப்பா நான் எஜமானனுக்கு கொடுக்க வேண்டிய கணம் எங்கே ஆண்ட சொல்ல நீ வாயில் அப்பான்னு துதிக்கிறேன் வாயில் எனக்கு எல்லாமே நீங்கள் தான்ப்பா அப்பா நீங்கள் தான் எஜமானு சொல்கிறீங்க ரைட் தன் எஜமானனானால் ஒரு உலகத்தன் தன் எஜமானுக்கு எவ்வளோ பயபக்தியாக இருக்கிறான் உன் பை உன்னிடத்தை அந்த பயபக்தி இல்லையே ஏன் அப்பா பிதாவேன்னு கூப்பிடுகிற உண்மை தான் ஆனால் ஒரு பிள்ளைத்தன் தகப்புன்னு கொடுக்குற கணம் அந்த கணத்தை தருவதில்லையே நாமத்தையை அசெப்டை பண்ணுகிற இன்னைக்கு அநேக நேரங்களில் கத்தருடைய நாமத்தை நம்ம அசெப்டை பண்ணுகிறோம் நிர்விசாரம் பண்ணுகிறோம் தேவனை ஆலயத்தில் வரும்பொழுது சரி தேவனை எங்க ஆராதிக்கும் பொழுதும் ஒரு பயபக்தி நமக்குள்ள இருக்கணும் என் கத்தை நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார் அவர் சொல்லும் பொழுது சொல்றார் பாருங்க சேனைகளின் கத்தர் தமது நாமத்தை அசரப்பணு ஆசாரத்தில் பேசுகிறார் சேனையின் கத்தர் ராணுவங்களின் தேவன் ராணுவம் என்றாலே அது ஒரு பயத்துக்குரியது ஆனால் சொல்றாரு பயபக்திக்குரிய தேவனாக எனக்கு எங்க நீங்கள் பயப்படுறீங்க எங்க நடுக்க இருக்குது நமக்குள்ள பயபக்தி இருக்குங்களா நீ தனிமையில் ஆராதிக்கும் பொழுது சரி சபையில் ஆராதிக்கும் பொழுது சரி ஒரு பயத்தோட ஒரு நடுக்கத்தோட நான் பதறி ஒரு வார்த்தை பேசிடக்கூடாது நான் தேவையில்லாத காரியம் செய்திடக்கூடாது தேவனை ஆராதிக்கிற நேரத்தில் நான் வேடிக்கை பார்த்து அவர் கனவீனம் பண்ணிடக்கூடாது அவர் அசட பண்ணிட வேணுங்க இன்னைக்கு ஆராதனை நிர்விசாரம் ஆராதனையில பேசத்தகாத வார்த்தை அதாவது புல்ஃபிட் லாங்குவேஜ் என்று ஒன்று உண்டு அதன் லாங்குவேஜ்னு கேக்குறீங்களா அதாவது பிரசங்க பீடத்துல வந்துவிட்டால் இப்படித்தான் பேச வரைமுறை உண்டு இன்னைக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறோம் பாடல் ஆராதனையா இருந்தாலும் சரி செய்தி வேலையா இருந்தாலும் சரி எந்த இங்க இருந்து விட்டால் அந்த லாங்குவேஜ் அது ஆவிக்கு ரீதியில் இருக்கணும் ஒரு பயத்தோடு நடுக்கத்தோடு இருக்கும் அந்த லாங்குவேஜ் ஒரு வார்த்தை பேசும் பொழுது அது கத்திரி பிரியமானதா இருக்கணும் ஏன் அப்படின்னா இந்த இடத்துக்கு சொந்தக்காரர் கத்தர் இந்த இடத்துல நம்ம எதை செய்கிறோமோ அது கத்தருக்கு உரியது இங்கே நம்ம தேவையில்லாத காரியம் செய்தால் அது கத்தரை கனவீனப்படுத்தும் ஆவிக்குரிய காரியங்களில் நான் உண்மையாக இருந்தால் கத்தரை கனப்படுத்தும் இங்கே நிற்கும் பொழுது நாம் கத்தரை கனப்படுத்துகிற வார்த்தையில் பேசணும் அதே போல ஆராதனை அமர்ந்து கொண்டு தேவ ஜனங்களும் சரி கத்தர் உலாவுகிறார் என்கிற ஒரு பயபக்தியோட கத்தரை ஆராதிக்கணும் பயத்தோடு அவர் சேவியுங்கள் நடுக்கத்துடனே கழிகூறுங்கள் அப்போ ஆராதனைக்கு வரும் பொழுது நமக்குள்ள ஒரு பயபக்தி இருக்கணும் இப்போ இந்த 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 எப்படி ஆராதிக்கிறார்கள் வார்த்தையோட வாசிங்களேன் அதை வெளிப்படுத்த நான்காம் அதிகாரம்

எப்படி ட்ரெஸ் ஒரு முக்கியம் இருக்கணும் அப்போ என்னென்ன ட்ரெஸ் போட கத்தரை ஆரதிக்கணும் எங்கள் லிஸ்ட் தர முடியாது ஒரு தகுதியான வஸ்திரத்தை நம்ம அணிந்திருக்கணும் உலகத்தில் ஆயிரம் கலாச்சாரம் இருக்கலாம் உலகத்தில் இன்னைக்கு அதாவது ஏதேன் தோட்டத்தில் நிர்வாணத்தை மூடுவதுன்னு கத்திர ஆடை கொடுத்தார் அதுதான் ஏதேன் தோட்ட கலாச்சாரம் அதுதான் தேவனின் கலாச்சாரம் அதுதான் பரலோக கலாச்சாரம் உடலை மூடுவது பரலோக கலாச்சாரம் நீ புரிந்து கொள்ள இன்னொரு வார்த்தை கூட வாசிங்களேன் ஆறாம் அதிகாரம் ரெண்டு மூன்று சேராபீன்கள் சேராபீன்கள் மேலாக நின்றார்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள் அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொருவனுக்கும் சட்டைகள் இருந்தன அவ்வாறு சட்டைகள் அதாவது ஆறாறு சட்டைகள் இருந்தன அவனவன் இரண்டு சட்டைகளால் இரண்டு சட்டைகளால் முகத்தை மூடி தன் முகத்தை மூடி இரண்டு இரண்டு சட்டைகளால் பறந்து இரண்டு சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்த சேனைகளின் கத்த பரிசுத்த 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்த மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு கூப்பிட்டு சொன்னார்கள் இங்க வாசிக்கிறோம் இங்கு சேராபீன்கள் என்கிறதான தூதர்களை குறித்து நான் வாசிக்கிறோம் இவங்க ஆறு ஆறு சட்டை உள்ளவர்களாக இருந்தார்களாம் ஒவ்வொரு சேராபீன்க தூதனுக்கும் ஆறு சட்டைகள் ரெண்டு சட்டைகளால் தன் முகத்தை மூடிக்கொண்டார்கள் ரெண்டு சட்டைகளால் தன் கால்களை அதாவது தன் உடலை மூடிக்கொண்டார்கள் ரெண்டு சட்டையால பறந்து கொண்டு கத்தாய்த்தார்களாம் அப்படின்னா என்ன அர்த்தம் தங்கள் சரீரங்களை மூடிக்கொண்டு ஆராய்த்தார்கள் இதுதான் ஏதன் தோட்ட கலாச்சாரம் அதுதான் பரலோக கலாச்சாரம் ஆனால் இன்றைக்கி என்ன கலாச்சாரம் சரீரம் தெரிந்தால் தான் அந்த ஆடையணி கலாச்சாரம் எனக்கு அருமையானவர்களே உலகத்தில் அறுவறுப்பான ட்ரெஸ்ஸோட அவங்க ஆஃபீஸ் போகலாம் அறுவருப்பான ட்ரெஸ்ஸோடு அவங்க ஃபங்க்ஷன் போகலாம் எங்கே வேணாலும் உலகத்தான் போகலாம் ஆனால் தேவ பிள்ளைகள் தாங்கள் போடுகிற வஸ்திரத்திலேயும் கத்தரை ஆராதிக்கணுன்ற அடையாளம் இருக்கணும் தேவனை ஆராதிக்க ஆலயத்துக்கு வரும் பொழுது இன்னைக்கு அலங்கோலமான ட்ரெஸ் அலங்கோலமான ஆராதனை அதனாலதான் வேதன் சொல்லுகிற ஸ்திரீகள் தன் மயிலை பின்னி இன்னைக்கு ஆலயத்துக்கு வரும் பொழுது வீண அலங்காரங்களும் ஆடம்பரமான காரியங்களும் அலங்கோலமான ட்ரெஸ்ஸும் தகுதியான வஸ்திரத்தோட தான் நம்ம கத்தர் ஆராதிக்கணும் ஒரு சொல்லலாம் வஸ்திரத்தில் கூடவா ட்ரெஸ்ல கூடவா ட்ரெஸ்ஸா கத்தர் பார்க்கிறார் ட்ரெஸ்ஸை கத்தர் பார்க்கல மனுஷன் பார்க்கறான் மனிதனுக்கு இடா இருந்துடக்கூடாது கூடாது இந்த சிறையில் ஒரு கிடல் உண்டாக்கினால் அவன் கழுத்தில் இயந்திர கள்ள கட்டுன்ற கர்த்தர் ஆராதிக்கிறவர்கள் ஒரு பைபக்தியோட ஆராதிப்பது வஸ்திரம் முக்கியம் இந்த ஜி இந்த இருபத்தனை பாருங்க வெண் வஸ்திரம் தரித்து கொண்டு கர்த்தருக்கு பிரியமான ஆடையை அணிந்து கொண்டு அப்ப நீ வெள்ளை ட்ரெஸ் தான் சபைக்கு வரும் சொல்ல வரல வந்தால் ரொம்ப நல்லது அது ரொம்ப அற்புதமானது அப்படி இல்லாவிட்டாலும் ஒரு தகுதியான ட்ரெஸ்ஸோட பார்க்கிறவர்களுக்கு இடநிலை உண்டாக்காத ஒரு ட்ரெஸ் நமக்கு அவசியம் அந்த ஒரு பயபக்திங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு திடீர்னு உங்களுக்கு வருது டெல்லிக்கு உடனே உங்களுக்கு அழைக்கிறார் உங்களோட கொஞ்சம் பேச விரும்புகிறார் வாங்கன்னு உங்களுக்கு ஃபோன் கால் வருது உங்களை அழைக்கிறார் பிரைம் மினிஸ்டர் இன்விடேஷன் வருது நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணுவீங்க என்ன பேக் பண்ணுவீங்க உங்கள் ட்ரெஸ்ஸுலேயே எது நல்ல ட்ரெஸ் எது பார்ப்பதற்கு அலங்காரமாக இருக்குது என்பதை விட ஒழுக்கமாக இருக்குமோ அதான் எடுப்பீங்க நீங்கள் சாதாரணமாக டிஷர்ட் போட்டுட்டு சபைக்கு வரலாம் இருப்பீங்க ஆனால் பிரைம் மினிஸ்டர் பார்க்க போகிறதுக்கு டிஷர்ட் எடுத்து அடுக்க மாட்டீங்க எதை எடுத்து வைப்பீங்க நல்ல ஃபார்மல் ட்ரெஸ் எடுத்து வைப்பீங்க ஒழுக்கமான லேடிஸாக இருந்தால் நல்ல அழகான பார்ப்பு தகுதியான ட்ரெஸ்ஸை தான் அடுக்குவோம் தேவையில்லாத லெக்கின்ஸையும் தேவையில்லாத அலங்கோல் ட்ரெஸ்ஸையும் வைக்க மாட்டோம் பிரைம் மினிஸ்டர் பார்க்க போகும் பொழுது நல்ல கலாச்சாரத்தோ ட்ரெஸ்ஸை போட்டு நினச்சிவிங்க போவீங்க ஏன் பிரைம் மினிஸ்டர் பார்க்குறோம் ஒரு பயபக்தி ஒரு அறிவுறுப்பான தேவையில்லாத ஒரு டி டிஷர்ட்டையும் ஒரு பர்மடாசையும் போட்டு பிரைம் மினிஸ்டர் பார்க்க போக மாட்டோம் ஒரு பிரைம் மினிஸ்டர் பார்க்கறதுக்கே நீங்கள் அவ்வளோ ட்ரெஸ் ஒழுக்க இருக்குன்னா தேவனை பார்க்க நம்மளோட ட்ரெஸ் ஒழுங்கு எவ்வளோ இருக்கணும் அன்பாய் சொல்லுகிறேன் பயபக்தியோட கத்தர் ஆராதிப்பதில் ட்ரெஸ் அவசியம் ஆக இந்த தூதர்களை பாருங்க பயபக்தியோட கத்தர் ஆராதித்தார்கள் காரணம் என்ன நான் ஆராதிக்கிற இடத்துல ஒரு மனிதன் அல்ல கத்தர் பிரசனமாக இருக்கிறார் நான் எந்த இடத்துல ஆராதித்தாலும் கத்து உலாவிக் கொண்டிருக்கிறார் தேவன் என் சகலவற்றை அறிந்திருக்கிறவர் நான் அவரை கான் கனப்படுத்துகிறேன் பயபக்தி என்பது கத்தரை ஆனர் பண்ணுறது அவர் கண்டு மிரண்டு போவதல்ல இப்போ ஒரு பிள்ளை இருக்குது தப்பு பண்ண ஃப்ரெண்டு கூப்பிடுறான் ஹே ஐயோ நான் வரமாட்டேன்டா எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் எங்கள் அப்பா ரொம்ப என்ன திட்டுவார் அப்படின்னு என்ன அர்த்தம் எங்கள் அப்பா ரொம்ப வில்லை எங்கள் ரொம்ப எங்கள் அப்பா ரொம்ப முரடேன் அப்படின்னு பிள்ளை சொல்லுது இல்லை எங்கள் அப்பாவை நான் ரொம்ப மேன்மை என்றேன் இந்த தப்பு பண்ண எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப வேதனையா இருந்துருமே எங்கள் அப்பா ரொம்ப வருத்தப்படுவார் எங்கள் அப்பாவை கனப்படுத்துவதற்கு நான் தப்பு பண்ண மாட்டேன் இதுக்கு பேர் தான் பயபக்தி தேவன் முன்பு நடுக்கத்தோட பயத்தோடு சொன்னால் கத்தர் ஒரு கடினம் உள்ளவர் முரடர் என்று அர்த்தம் அல்ல நான் என் தேவனை கனப்படுத்துகிறேன் ஒரு மனிதனை கனப்படுத்துவதற்கு இவ்வளவு நான் பிரயாசப்படுவேன் ஆனால் என் தேவனை கனப்படுத்துவதற்கு நான் எல்லாவற்றிலும் ஒழுங்காய் இருந்த நான் கத்தரை ஆராதிப்பேன் பயபக்தியோடு கத்தர் ஆராதிக்கணும் மூன்றாவது எப்படி கத்தர் ஆராதிப்பது வெளிப்படுத்த நான்காம் அதிகாரம் ஆறாவது வசனம் அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக பளிங்குக்கு ஒப்பான கண்ணாடி கடல் இருந்தது கண்ணாடி கடல் இருந்தது அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் சிங்காசனத்தை சிங்காசனத்தின் சுற்றிலும் நான்கு இருந்தன நான்கு ஜீவன்கள் இருந்தன அவைகள் அவைகள் முன்புறத்திலும் முன்புறத்திலும் பின்புறத்திலும் நிறைந்திருந்தன கண்களால் நிறைந்த நல்ல கவனிங்க இங்க வாசிக்கிறோம் அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக பழிங்கு கொப்பான கண்ணாடி கடல் இருந்தது இருந்துச்சு பாக்குறோம் வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்னு வாசிங்க பின்பு நான் புதிய வானத்தையும் முந்தின முந்தின பூமியும் ஒளிந்து போயின் சமுத்திரமும் இல்லாம சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று பல்லவத்தில் சமுத்திரம் இல்ல அப்படின்னு சொல்லுது இங்க வாசிக்கிறோம் கண்ணாடி கடல் போன்ற பளிங்கு குப்பான கண்ணாடி கடல் அப்படின்னா அது கடல் என்ற அர்த்தம் அல்ல அதாவது ஒரு பழுங்கு எவ்வளவு பளபள பலபலன்னு இருக்குமோ ஒரு கண்ணாடி எவ்வளவு தெளிவுள்ளதா இருக்குமோ அப்படிப்பட்டதான ஒரு தோற்றம் அங்கு இருந்தது அதை சுற்றி தான் ஜீவனில் இருந்து கத்திர ஆராதிக்கிறார்கள் இது எதற்கு அடையாளம்னா அந்த பளபளப்பான தெளிவான ஒரு இடத்திலிருந்து ஆராதிப்பது பரிசுத்திற்கு அடையாளம் நாங்கள் அத்தனை உள்ளவர்களாய் பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாசு மறுவற்றவர்களாய் எந்த கனிதற்றாய் நாங்கள் தேவனை ஆராதிக்கிறோம் என்று ஆராதித்தார்கள் அது இன்னொரு உதாரணம் எட்டாம் வசனத்தை அந்த நான்கு ஜீவன்களில் அந்த நான்கு ஜீவன்களிலும் ஒவ்வொன்று சிறகுகள் உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாய் இருந்தன அவைகள் இருந்தவரும் அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகி கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவனாகி கர்த்தர் பரிசுத்த 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 பரிசுத்தர் பரிசுத்தர் என்று இரவும் பகலும் இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன ஓய்வில்லாமல் சொல்லி என்ன வார்த்தை சொல்ல ஆராய்த்தார்களாம் கத்தர் பரிசுத்தர் 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 அங்க வாயில் வர்ற வார்த்தை எல்லாம் பரிசுத்தர் என்கிற வார்த்தை தான் ஆகவே இவர்கள் இருக்கிற இடம் பரிசுத்தம் உள்ள இடம் வாயில வந்த நாமம் பரிசுத்தர் என்கிற நாமம் இதுக்கு எதற்கு அடையாளம்னா நாம் தேவனை பரிசுத்தத்தோடு ஆராதிக்க வேண்டும் என்பது அடையாளம் எனக்கு கருமையானவர்களே தேவனை நாம் எவ்வளவு அழகாக ஆராதிக்கிறோம் என்பதை விட நம்ம உள்ளான வாழ்க்கை எவ்வளவு அழகா இருக்குங்கிறத கத்தர் பார்க்கிறார் உங்களுக்கு ராகமா பாடத் தெரியாமல் இருக்கலாம் எந்த இசைக்கறையும் வாசி தெரியாமல் இருக்கலாம் ஒழுங்க வார்த்தை உச்சரி கூட இருக்கலாங்க பிரச்சனையே கிடையாது இது உலகத்தின் பார்வையில் தான் அவங்க பாட தெரியலங்க ஒழுங்க வார்த்தை படிக்க தெரியலங்க அவங்க எந்த இசைக்கறி வாசிக்க தெரியாதுங்க அவங்களுக்கு ஆராதனையே வராதுங்க இது உலகம் கத்திர அதை பார்க்கல உங்க வெளிப்புறமான குறைவுகளை கத்தர் பார்க்கல உள்ளான நிறைவுகளை கத்திர்பார்க்கிறார் உங்க இறுதியும் அது அழகுள்ளதாய் பரிசுத்தம் உள்ளதாய் கரையற்றதாய் அறுவறுப்பினர் காரியங்கள் இல்லாததாய் சுத்திகரிக்கப்பட்ட இருதயமாய் அல்லது பரிசுத்தத்துக்கு இயங்குகிற இருதயமாய் இருக்குமானால் உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் கத்தர் வாஞ்சியோடு கேட்பார் சுகந்த வாசனையாய் நுகர்ந்து கொள்வார் அதான் கத்தர் விரும்புகிறார் அவர் விரும்புகிறதெல்லாம் பரிசுத்த தேவனை நாம் பரிசுத்தோடு ஆராதிக்கும் இவங்க கத்தரை ஆராதிக்கும் பொழுது கண்ணாடி கடலருகன் நின்று பரிசுத்தர் பரிசு ஏன் ஆராதித்தாங்கன்னா நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் பரிசுத்தர் ஆகவே நாங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாக எங்கள் தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்போ ஆராதிப்பதற்கு தேவன் அப்படின்ற எதிர்பார்க்கிற காரியம் பரிசுத்தம் அப்போ நம்ம ஆராதிக்கும் பொழுது பரிசுத்தத்தோடு கத்தனை ஆராதிக்கணும் இந்த பரிசுத்தங்கிறது வெளியில வராது உள்ள இருதயத்துல உண்டு இருதய பரிசுத்தமா இருந்தால் வெளிய அவயவங்கள் பரிசுத்தமா இருக்கும் இப்போ உதாரணத்திற்கு இருதயத்துல அருவருப்பான சிந்தை இல்லைன்னா நம்ம பார்க்கிற பார்வை அருவறுப்பாக இருக்காது இருதயம் பரிசுத்தின் மேலே தாகம் உள்ளதாக இருந்தால் வாயிலிருந்து வருகிற வார்த்தை அசுத்தமாக இருக்காது அப்போ இருதயம் பரிசுத்தம் இந்த இருதயத்தில் பரிசுத்தம் உண்டாகி கொண்டு நான் தேவனை ஆராதிக்க பழகணும் அப்போ எப்போ தேவனை ஆராதித்தாலும் உங்கள் உள்ளான வாழ்க்கை முதல் பரிசுத்தப்படுத்துங்க நீங்கள் பரிசுத்த அலங்காரத்தோடு கத்த ஆராத ஆராதிச்சு பாருங்கள் அந்த ஆராதனை கத்திற்கு மகிமையாக இருக்கும் ஒரு வார்த்தை வாசிங்க சங்கீதம் இருபத்தி ஒன்பது இரண்டாம் வசனம் கர்த்தருடைய நாமத்திற்குரிய கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை மகிமையை அவருக்கு செலுத்துங்கள் அவருக்கு செலுத்துங்கள் பரிசுத்த அலங்காரத்துடன் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளு கர்த்தரை நல்ல கவனிங்க அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை நம்ம செலுத்தணுமா ஆராதனை என்ன அர்த்தம் நாம் முன்பு பார்த்தோம் பயபக்தியோட கத்தர் ஆராதிக்கணும் அதாவது அவர் நாமத்தை கணப்படுத்துவது ஆராதனை எப்படி கனப்படுத்தணுமா அவர் நாமத்துக்குரிய மகிமையை செலுத்துங்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே ஒரு தொழுது கொள்ளுங்கள் அப்போ தேவனை ஆராதிக்கணும்னா நம்ம வெளியில் கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டிருக்கலாம் தப்பே கிடையாது அதுக்கான எல்லாம் கிழிச்சு விட்டு வாங்கன்னு சொல்லி நீ கிழிஞ்சிட்டு இது சொன்னாலும் வம்பா போகும் இனி வர ட்ரெஸ்ஸு கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை தான் போட்டு வரான் ரெண்டாயிரம் மூணாயிரம் கொடுக்குறான் ஜீன்ஸ் பேண்ட் வாங்குறான் என்னன்னு கேட்டால் நாலு பங்கு கிழிஞ்சு கிடக்குது கேட்டால் இதுதான் ஃபேஷன்றான் முதல்ல கீழே கிழிஞ்சிருந்துச்சு பாதத்தில் கிழிஞ்சிருந்தது சரி போனா போகுது கீழே தானே அப்படின்னு ரெண்டாவது முட்டிட்டு கிழிச்சிட்டு வந்திருந்தான் சரி தான் கடைஞ்சி இப்போ தொடையே கிழிஞ்சு தான் வந்திருக்குது அவன் போடுற ட்ரெஸ்ஸு ஒழுங்கு சரி இப்போ இங்கே பரிசுத்த அலங்காரம் ஒருவேளை நீ ஏழ்மையில இருந்து ஒரு தகுதி ஒரு சாதாரண அற்பமான ட்ரெஸ்ஸு அல்லது பழைய ட்ரெஸ்ஸு கிழிஞ்சு போயிருக்குது பெருசாக ஒரு ஒரு அலங்காரமான காரியம் நமக்கு இல்லை அதெல்லாம் கவலையே இல்லைங்க உங்கள் இருதயம் பரிசுத்தமாக இருந்துச்சுன்னா உங்கள் அருகிலே கத்தாம வந்திருப்பாங்க நல்ல ஆடம்பரம் ட்ரெஸ்ஸை போட்டு நாலு பர்ஃப்யூம் அடிச்சுக்கிட்டு நல்ல அலங்காரம் பண்ணிட்டு இருதயத்தில் அநேக அருவறுப்புகளை வச்சுக்கிட்டு ஆராதிக்கிற மனிதன் அருகிலே இல்லாத கத்தை கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டுட்டு பெரிய அளவு அளவில் எந்த அலங்காரமும் இல்லாமல் ஒரு ஏழ்மையின் தோற்றத்தில் இருதயத்தில் பரிசுத்த அலங்காரத்தோட ஒரு மனிதன் ஆராதிப்பானே அந்த மனிதனை விட்டு பிரியாமல் கத்தில் அமர்ந்து விடுவார் தேவன் விரும்புவது பரிசுத்த அலங்காரம் நீ எப்படி ஆராதிக்கிறீங்க ஆலயத்துக்கு வரும்பொழுது இந்த ட்ரெஸ் போடலாமா அந்த ட்ரெஸ் போடலாமா இங்கே மேக்கப் பண்ணலாமா அங்கே மேக்கப் பண்ணலாம் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் கண்ணாடி முன்னாடி நின்று ஏழு முறை சுற்றி சுற்றி பார்த்து நம்மளை அலங்காரப்படுத்திக்கிறோம் ஒரு முறையாக இருதயத்தை நம்ம பார்க்குறோமா நான் தேவனை ஆராதிக்க போகிறேன் என் இருதயம் எப்படி இருக்குது என் சிந்தை எப்படி இருக்குது என் அந்தரங்க வாழ்க்கையில் என் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் என் மனைவிக்கு தெரியாமல் புருஷனுக்கு தெரியாமல் பாஸ்டுக்கு தெரியாமல் விசுவாசிக்கு தெரியாமல் ஒரு ரகசிய உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறேனே அநேக பாவங்களை தந்திரமாக செய்து கொண்டு இருக்கிறேனே வெளி தோட்டத்தில் நான் எல்லாவற்றிலையும் ஒன்று அறியாத ஒரு பரிசுத்தமானை போல் இருக்கிறேன் ஆனால் உள்ளான வாழ்க்கையில் அவ்வளவு அலங்கோலம் இருக்குது இதெல்லாம் நான் பரிசுதம் இல்லாமல் நான் கத்தரை ஆராதிப்போ ஒரு ஒரு வேதம் நமக்குள்ளே இருக்குதா ஆலயத்துக்கு வரும் பொழுது என்னை பரிசுப்படுத்துங்கப்பான்னு தாகத்தோடு வர்றோமா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் பரிசுத்த அலங்காரம் தான் கத்தர் விரும்புகிறது பரிசுத்தம் இல்லாமல் ஆராதிச்சா வேத அழகா சொல் நீதிமன்றம் பதினைந்து எட்டை வாசித்து பாருங்க துன்மார்க்கனுடைய பலி கத்தருக்கு அருவருப்பு பிரியமில்லங்கிறது கூட வேறங்க அப்படின்ட்டு போயிடலாம் அருவருப்புனு என்ன அர்த்தம் அதை பார்க்கும் போதே கத்தர் நீ புரிந்து பண்ணி சொல்றேன் நீ ரோடில் போறீங்க ஒரு அசிங்கத்தை பார்த்த உடனே உங்க முகம் வித்தியாசமான ஒரு தோற்றத்தில் மாறி அந்த பக்கமே திரும்ப மாட்டீங்க அதே போலதான் இருதயத்தில் அருவருப்போட ரகசிய பாவங்களோட அநேக காரியங்களோட கெட்ட பழக்கங்களோட பாவ இச்சைகளோட நம்ம ஆலயத்துல வந்து அழகாய் கை அசைத்து ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் எப்படி என்று முகத்தை கொண்டு பக்கமே இருக்கீங்களா திருமணம் விலகி போவார் அதுக்கு பேர் தான் அருவருப்பு நம்ம அப்படி இருந்துடக்கூடாது துன்மார்க்குடைய வழி கத்திற்கு அருவருப்பானது செம்மையானவனுடைய ஜபமா அவருக்கு பிரியம் உங்க இறுதி செம்மையா இருந்தா உங்கள் ஆராதனை கத்திருப்பிரியமா இருக்கும் அப்போ இருதயத்தை சுத்திகரிக்கணும் எப்படி சுத்திக்க வார்த்தை வாசிங்க மற்ற பதினைந்து களவுகளும் பொ சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும் இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும் கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்றார் நல்ல சொல்றாரு இருதயத்திலிருந்து வெளியே வர்றதா மனுஷனை தீட்டுப்படுத்துமா அதாவது ஏன் ஆண்டை சொல்கிறார்னா இருதயத்தில் எல்லா விதமான அருவறுப்பு ஆண்டு ஒரு பெரிய பட்டினியை போட்டார் அந்த இடத்துல இதெல்லாம் இருதயத்தில் இருந்தால் அந்த மனிதனுடைய இருதயத்திலிருந்து எழும்புகிறது அவனை தீட்டுப்படுத்தும் நல்லா கவனிங்க இருதயத்தில் எழும்புகிறது கத்தை எதை சொல்கிறாரு ஆண்ட சொல்லும் பொழுது அந்த வார்த்தைகளில் இருதயத்தில் பொல்லாத சிந்தனை லிஸ்டெல்லாம் சொல்லிட்டு இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும் இவை எல்லாம் இருதயத்திலேருந்து பதினெட்டாம் வசனத்தில் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும் அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும் அதாவது இருதயத்தில் எல்லாம் அருவருப்பையும் வச்சுக்கிட்டு வாயில புறப்பட்டு வருகிற ஆராதனை நம்மை தேவனி பிரியமான மாற்றாது நம்ம இன்னும் தீட்டுப்படுத்தும் எப்படி தீட்டுப்படுத்தும் நல்லா கவனிங்க இருதயத்தில் அருவருப்பான சிந்தை அறுவிற்பன காரியம் கத்திர பிரியமில்லாத பாவு பாவ கிரியில் உள்ள வச்சுக்கிட்டு பரிசுத்தர் 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 என்று நாம் பரிசுத்தம் இல்லாமல் கத்தரை ஆராதிப்பது அவர் நாமத்தை மறுதளிப்பதும் அவர் நாமத்தை தூஷிப்பதற்கும் அவருடைய பரிசுத நாமத்தை பரிசுத குலைச்சலாக்குவதற்கும் அடையாளம் பவுளுடைய ஊழியத்த நாட்களில் குறி சொல்லுகிற ஆவி பிடிச்சிருந்த ஒரு பெண் அதுக்குள்ளேங்கிறது அசுத்த ஆவின் கிரியை அவர் பவுளை பார்த்து சொல்கிறா ஓ இவன் ஜீவன தேவனுடைய குமார ஊழியக்காரர் அப்படின்னு சொல்லி பவுளை சொன்னான் வெளி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசி போல சொன்னான் அவர் சொன்ன என்ன தப்பு உடனே பவுல் திரும்பி அந்த குறிச்சொல் அசுத்தாவியை அதட்டினான் அந்த ஆவி வெளியேறி போனது அப்படின்னா என்ன அர்த்தம் அவன் சொன்ன வார்த்தை நல்ல வார்த்தை ஜீவன தேவனுடைய குமாரன் ஊழியக்காரன் ஆனால் பவுல் ஏன் அதட்டினார் உனக்குள்ளே இருக்கிறது பொல்லாத ஆவி பொல்லாத ஆவினாலே என் தேவ நாமத்தை நீ சொல்லுவது அவன் நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கும் நீ சொல்லாதான் அவர் அதட்டினார் அதே போல நம்ம இருதயத்தில் அநேக அருவறுப்புல வச்சுக்கிட்டு வெளியில வந்து பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஆராதித்தா அது எப்படி கத்திர பிரியமா இருக்கும் அதுக்கு பேர் பரிசுத்த குலைச்சல் கத்து நாமத்தை தூசிப்பது வீணில வழங்குவது மறுதளிப்பது ஆனால் சொல்றாரு அது அவனை தீட்டுப்படுத்தும் உன் இறுதி எப்படிங்க இருக்குது பரிசுத்தவர் ஆராதிக்கும் பொழுது நானும் பரிசுத்தனாய் மாற வேண்டுமே ஒரு அர்ப்பணி புண்டாகணும் ஆராதனை அர்ப்பணி புண்டாகணும் நீ ஆலயத்தில் வந்து கத்தரை ஆராதிக்கும் பொழுது அவரை துதிக்கும் பொழுதுனா அந்த நீ நல்லவர்னு சொல்லும் பொழுது அந்த நல்லவர் என்ற சுவாபம் எனக்குள்ளே வரணுமேப்பா அன்பின் தெய்வமே என்று ஆராதிக்கும் பொழுது அந்த அன்பு என் உள்ளத்திலிருந்து வெளிப்படணுமே பரிசுத்தர் சொல்லும் பொழுது உமைப்போல் நானும் பரிசுத்தனை மாறணுமே என் உதவி செய்யும் இந்த அர்ப்பணிப்போட பரிசுத அலங்காரத்தோட கத்தர் ஆராதிக்கும் பொழுது கத்தர் அதிலே பிரியப்படுகிறார் சொல்லும் பொழுது ஆனால் சொல்கிறார் பாருங்க இருதயத்திலே உண்டாகிறதான் மனதை தீட்டுப்படுத்தும் இருதயத்தை என்னென்ன உண்டாக சொல்றாரு அதை மட்டும் என்னன்னு சொல்லி நான் ஜெபிக்க போகிறோம் சொல்லும் பொழுது சொல்றாரு பாருங்க இருதயத்தை வந்து பொல்லாத சிந்தனை பொல்லாத சிந்தனை என்ன தவறான மாம்ச இச்சையுள்ள சிந்தனை அப்ப ஆராதிக்கிறவருக்குள்ளே என்ன இருக்கக்கூடாது மாம்ச இச்சையுள்ள சிந்தை இருக்கக்கூடாது யாரை பார்த்தாலும் ஒரு அருவருப்பாக பார்க்கறது அருவருப்பாக சிந்திக்கிறது பாலியல் இச்சை காம விகாரம் மோகம் இவை எல்லாம் இதயத்தில் எழும்பாமல் அது சரித்தை அடக்குகிற கீழ்ப்படுத்துகிற அனுபவம் தேவை ஒரு பொல்லாத எண்ணம் எழும்பும் பொழுது அதை அதட்டி அதை வேறறுத்து பலிபிடத்தில் வைத்து சுட்டரிக்கிற ஒரு அனுபவம் ஒரு ஆவிக்கு ஒரு அனுபவம் நமக்கு தேவை இந்த உள்ளத்தில் இருந்த மாம்ச இச்சையான எண்ணம் எழும்பக்கூடாது ரெண்டாவது சொல்லும் பொழுது கொலை பாதகம் கொலை பாதகம்னு என்ன அடுத்தனை கொள்றதுக்கு பேர் தான் கொலை பாதகம் இல்லை ஆனால் சொல்லும் பொழுது உன் சகோதரி மூடர் என்று சொன்னாலே நீ நியாயத்திற்புக்கு பார்த்துருவான் அப்படின்னு என்ன அர்த்தம் ஒருத்தர் கொள்ளுகிறதுக்கு பேர் தான் கொலை அல்ல வார்த்தையினால் ஒருத்தர் காயப்படுத்தினால இது கொலையின் அர்த்தம் நாலு பேரை வாயினால் மென்று தின்னு துப்பிட்டு வந்து அமர்ந்து பரிசுத்த அலங்காரத்தை ஆராதிக்கணும்னு சொல்லுவது ஏமாற்று வேலை நாலு பேரை வார்த்தையினால் காயப்படுத்தி கண்ணீரோட வைத்து விட்டு சபையில் வந்து நீ பரிசுத்த பரிசுன்ற ஆராதிக்கும் கத்துறது பிரியப்பட மாட்டார் அப்போ அந்த கொலை பாதகம் மற்றது காயப்படுத்துகிற வார்த்தை வாயில் வரக்கூடாது அது உங்கள் அம்மா அப்பாவாக இருக்கலாம் உங்க மனைவி உங்க புருஷன் உங்க பிள்ளை யாரா இருந்தாலும் தேவை இல்லாமல் உங்க வார்த்தையினால அடுத்தபடி காயப்படுத்திடக்கூடாது அது கொலை பாதகம் அடுத்து ஆண்ட சொல்றார் விபச்சாரம் விபச்சாரம் என்றால் என்ன இந்த சரீரத்தில கரைபிடுத்து விபச்சாரம் ஆனா இன்னொன்னு சொல்லுகிறார் ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு ஏற்கனவே விபச்சாரம் செய்தாயிற்று யாரையாலும் யாரும் இச்சையோடு பார்த்தா விபச்சாரம் சபைக்கு வரும்பொழுது மாத்திரம் எங்க இருக்கும் பொழுதும் இச்சையோடு பார்க்கிற விபச்சார சிந்தை இருக்கக்கூடாது அந்த விபச்சார சிந்தையோடு கத்தல் ஆராதிக்கும் பொழுது அந்த ஆராதனை பருச குலைச்சல் அடுத்து வேசித்தனம் வேசித்தனம் என்ன ஒருத்தரோட பழகும் பொழுது தவறான நோக்கத்தோடு அதாவது தவறான பாலியல் நோக்கத்தோடு பழகுவது பேர் வேசித்தனம் ஒருத்தரோட தங்கச்சி தங்கச்சி அல்லது அக்கா அண்ணன் தம்பி இப்படியே பழகுவோம் ஆனால் நோக்கம் தவறாக இருக்கும் நோக்கம் இச்சியில் நோக்கமாக இருக்கும் ஆனால் பழகிற விதம் பார்த்தா வித்தியாசமாக இருக்கும் தம்பி தம்பி அண்ணன் அண்ணன் அக்கா தங்கச்சி அம்மா அப்பா இந்த உறவில் பழகுது போல ஆனால் நோக்கம் சரியில்லாமல் பாலியல் இச்சியில் தான் இருந்தால் அது பேர் வேசித்தனம் அது வேசித்தனம் ஆவி அந்த எண்ணத்தோட அதை மனம் நாம் கத்தரை ஆராதிப்பது அதை நம்ம தீட்டுப்படுத்தும் அடுத்த ஆண்ட சொல்றாரு களவு களவுனா திருட்டு பழக்கம் அது ஒரு ரூபா பொருளாக இருந்தாலும் சரி அஞ்சு ரூபா பொருளாக இருந்தாலும் திருட்டு பழக்கம் நமக்குள்ள இருக்கக்கூடாது பண விஷயத்தை உண்மையாக இருக்கணும் அடுத்தவங்க பொருள் நம்மகிட்ட இருக்கக்கூடாது அடுத்து மறந்து நம்மள்ட்ட இருந்தாலும் அது கொடுக்குற பழக்கம் இருக்கணும் ஒரு பொருளை எனக்கு கொடுத்தீங்க நான் திருப்பி கொடுக்க மறந்துட்டேன் ஞாபகம் வந்துருச்சு அவங்க தான் கேட்கலையே வச்சுக்கணும் இதுக்கு பேர் திருட்டு பழக்கம் இது பேர் களவு அது இல்லைங்க உங்கள் பொருள் வேண்டாம் எனக்கு இந்தாங்க மறந்துட்டேன் அந்த களவு செய்கிற எண்ணம் நமக்குள்ளே ஒருபோது இருக்கக்கூடாது அடுத்தது பொய் சாட்சி பொய் நமக்கு நல்லா தெரியும் நன்மைக்காக சொன்னாலும் அது பொய் தான் பொய் சொல்கிற சுவாபம் நமக்குள்ளே இருக்குமானால் நம்ம ஆராதனை கற்றுக்க அருவருப்பு கடைசியாக தூஷணம் தூஷணமான வார்த்தைன்னா பிறரை கெடுக்கிற வார்த்தைங்க ஒரு நல்ல பேர் இருக்கும் ஆனால் அவங்க பேரை எப்படியா ரிப்பேர் ஆக்கிரணுன்னு அவனை குறித்து இல்லாத அதை பேசுகிறது அல்லது அவங்கள பற்றி இன்னொரு தூசிக்கிறது இந்த தூசணமான வார்த்தை பேசுகிற பழக்கம் இருந்தால் நம் ஆராதனை அருவறுப்பு என கருமையானவர்களே இறுதியத்திலிருந்து எழும்புகிற இந்த அருவறுப்புகளுக்கு மனம் திரும்புங்க பரிசுத்த அலங்காரத்தோடு கத்தர் ஆராதிக்கும் பொழுது அந்த ஆராதனை கத்தர் பிரியமாயிருக்கும் மலையிலூயா அடுத்து நான்காவது எப்படி ஆராதித்தார்கள் நான்காம் அதிகாரம் எட்டாவது வசனம் அந்த நான்கு ஜீவன்களிலும் அந்த நான்கு ஜீவன்களிலும் ஒவ்வொன்று ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளும் அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறந்தவைகளுமாயிருந்தன அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் இரவும் பகலும் ஓயாமல் சொல்லிக் கொண்டிருந்தனர் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் எப்படி சொல்லிக் கொண்டிருந்தார்கள் இரவும் பகலும் ஓய்வில்லாமல் அதாவது நான்காவது இடைவிடாமல் ஆராதித்தார்கள் இடைவிடாமல் ஆராதிப்பது அப்படின்னு என்ன அர்த்தம் எப்படி உங்களை ஆராதிக்க முடியும் நல்ல கவனிங்க ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் முன்பதாக சபை ஆராதனை டைம் குறைஞ்சது மூணு மணி நேரம் அதிகபட்சம் நாலு நாலரை மணி நேரம் இருக்கும் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்பு அப்படியே படிப்படியாக குறைஞ்சது இன்னைக்கு ஒன்றரை மணி நேரம் ஆராதனை பெரும் கஷ்டமா போயிடுச்சு இன்னும் முடிக்கலையே ஆராதனையே இன்னும் இந்த பிரதர் பாடிக்கிட்டே இருக்கிறாரு இன்னும் பிரசம் போயிட்டே இருக்குது மணி ஒரு மணி நேரம் தாண்டிடுச்சு ஏன் உட்கார முடியல ஆனால் இங்கே தூதர்கள் இடைவிடாமல் ஓய்வில்லாமல் ஓய்வே நான் ஸ்டாப் ரெஸ்டே இல்லாமல் ஆராதிக்கிறாங்க ஏன் ஏன் அவரால் ஆராதிக்க முடிந்தது இன்னைக்கு இருக்கிற சபை மக்களால் ஏன் ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு மூணு மணி நேரம் சபையில் உட்காந்து கத்துறேன் ஆராதிக்க முடியல எந்த வேலையும் நாம் செய்யும்பொழுது அது நமக்கு பிரியமாக இருந்துச்சுன்னா நேரம் பார்க்காம செய்வோம் அல்லது அது எனக்கு அவசியம் என்கிற உணர்வு இருந்துச்சுன்னா நம்ம நேரம் பார்க்காம செய்வோம் என்ன இந்த வேலை ஒரு பிரியம் இல்லை அது எனக்கு அவசியமே இல்லைங்கிற ஒரு சிந்தை இருந்ததுன்னால் செய்ய தயங்குவோம் அதே போல தான் ஆராதனையும் ஆராதனை நமக்கு பிரியமாக இருந்துச்சுன்னா நமக்கு நேரம் ஒரு பொருட்டே இருக்காது ஆராதனை கஷ்டமா தெரிஞ்சதுன்னா கொஞ்ச நேரம் ஆராதிப்பதே நமக்கு பெரும் கஷ்டமாக இருக்கும் எப்படி விருப்பத்தோடு ஆராதிச்சு இடைவிடாமல் ஆராதிக்க முடியும் இன்னைக்கு அநேகரை சொல்லுகிறது ஒரு மணி நேரம் எப்படிங்க ஜெபம் பண்ண முடியும் ஜபம் ஒரு பிரியமா இருந்துச்சுன்னா ஒரு மணி நேரம் பத்தாது உனக்கு எவ்வளவு நேரம் தான் ஆராதிக்க முடியும் கத்தனை ஆராதிப்பது உங்களுக்கு இனிமையாக இருந்துச்சுன்னா எவ்வளோ நேரம் ஆராதிச்சு திருப்தி வராது சபையில் போய் எவ்வளோ நேரம் ரெண்டு மணி நேரம் உட்காந்து ஆராதிக்கலாம் அதுக்கு மேலே ஒரு மனுஷன் உட்கார முடியுமா சபையில் எவ்வளோ நேரம் உட்காந்து ஆராதிப்பதும் உங்களுக்கு இனிமையாக இருந்துச்சுன்னா வெளியில் தள்ளுனா கூட போக மாட்டீங்க ஆராதனை இனிமையாக இருக்கணும் இன்பமாக இருக்கணும் இந்த தூதர்களுக்கு தேவனை ஆராதிப்பது ஒரு இன்பமாக இருந்ததுனால ஓய்வில்லாமல் ஆராதிச்சா இருக்கலாம் நம்ம எப்படிங்க இருக்கிறோம் தேவனை ஆராதிப்பது இடைவிடாமல் ஆராதிக்கிறோமா இன்றைக்கி அநேகரை பாருங்க ஞாயிற்றுக்கிழமை சபையில் ஆராதிச்சா அன்னைக்கு தனி ஆராதனை எல்லாம் போயிடும் ஏன்னா அங்கே தான் ஆராதிச்சிட்டோமே சர்ச்சில் ரெண்டு மணி நேரம் உட்காந்துட்டு வந்துட்டோமே இனிமா உட்காந்துச்சோமோ இன்னும் பைபிள் வாசிக்கணுமா அதே கத்தரை ஆராதிப்பதும் வேத்தி வாசிப்பதும் ஜெபிப்பதும் கத்தருக்கு செய்வது பிரிய நமக்கு பிரியமாக இருந்துச்சுன்னா சபையில் ஆராதிச்சாலும் வீட்டில் வந்து நம்ம ஆராதிக்கம் இருக்க மாட்டோம் தாவி சொல்றார் பாருங்க முப்பத்தி நான்கு சங்கீத முதல் வசனத்துல கத்தரை எக்காலத்துல சோத்தரிப்பேன் அவ துதி எப்போது என் வாயில் இருக்கும் எப்போ வாயில் இருக்குங்களா துதி கொஞ்சம் யோசித்து பாருங்க இடைவிடாமல் ஆராதிக்கிற அனுபவம் நமக்கு இருக்கணும் நம்ம எப்படி கத்தர் ஆராதிக்கணும் இடைவிடாமல் ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கத்தர் ஆராதிப்பது அல்ல அல்லது சபைக்கு வரும்பொழுது மட்டும் ஆராதிப்பது இன்னைக்கு சபை பூட்டப்பட்டதுனால இன்னைக்கு அனைவர் வாழ்க்கையில் ஆராதனை இல்லை ஏதோ சபைக்கு வரும் பொழுது ஒரு மூணு பாட்டாவது பாடிட்டு இருந்தாங்க அநேகர் இன்னைக்கு வீட்டில் ஒரு பாடல் கூட ஒரு நாள் பாடுவதில்லை துதிபலியும் கிடையாது ஆராதனை கிடையாது ஏன் ஆராதனை ஒரு கஷ்டமாயி போயிடுச்சு இனிமையானதா தெரியல ஆனால் இந்த தூதலை பாருங்க இனிமையா இருந்ததுனால இடைவிடாமல் ஆராய்த்தார்கள் தாவி சொல்கிறார் எப்போது என் வாயிலும் துதி இருக்கும் இதே சங்கீதகார் இன்னொரு கோராகின் புத்திர சொல்றார் பாருங்க

ஆராதிக்கிற அனுபவம் இருக்கிறது ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்க்கையில் இருக்குதான் காலையில் ஆராதிக்கிறோம் மதியம் எவ்வளவு நேரம் கிடைச்சாலும் ஆராதிக்கிறது செலவழிக்கிறோமா நேரம் கிடைக்கும் பிரயாணம் பண்ணும் பொழுது எங்க இருந்தாலும் வாயில துதிபலி இருக்குதா நேரத்தை ஒதுக்கி ஆண்ட சுதந்திரம் உட்காந்து அவரை பாடி துதிச்சு நன்றி செலுத்தி அவரை ஒரு மகிழப்படுத்த பழக்கம் அனைவருக்கும் பழக்கமே இல்லை எத்தனை பேர் சத்தத்தை கேட்கிற வாழ்க்கையில் நீங்க எத்தனை பேர் தினமும் தனிமையில் அமர்ந்து கத்தரை துதிச்சாரதிகர் பழக்கம் இருக்குது இல்லை அப்படி நான் தயவு செய்து சொல்லுகிறேன் இன்னைக்கு ஆயத்தமாக்கிங்க இங்க நீங்க தனிமையில கத்திர துதிக்கலன்னா அங்க துதிக்க முடியாது நல்லா புரிந்து கொள்ளுங்க நீங்கள் ஏதோ சபையில் வரும்போது மட்டும் நாலு பேரோட சேர்ந்து தட்டிட்டு போகிற பழக்கம் இருக்குமானால் நீங்கள் வருகையில் பரிதபிக்கப்படுவீங்க இங்கே உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவனை ஆராதிப்பது உங்களுக்கு இனிமையா இருந்தால் எப்போ நேரத்தை ஒதுக்கி ஒதுக்கி நீ இடைவிடாமல் கத்துற ஆராதிக்கலாம் இருந்தால் உங்களை அழைத்து போக தான் இயேசு வருவார் ஏன் அப்படின்னா கூட டெய்லி ஆண்டவர் பேசிக்கிட்டே இருந்தார் ஒன்னா ரெண்டு நாள் முந்நூறு வருஷம் என்ன பேசியிருப்பாங்க என்ன பேசியிருப்பாங்க ஏனோக்கு கூட இருக்கும் பொழுது அவர் அவர் புகழ்ந்து பேசியிருப்பாங்க அவர் துதிச்சிருப்பான் அவரை வர்ணிச்சிருப்பான் அவரை துதிச்சு துதிச்சு அவரை கனப்படுத்தியிருப்பான் கத்தர் இவனோட பேச பேச ஒரு நல்ல ஆழமான உறவு ஏனோக்குக்கும் தேவனுக்கும் டெய்லி ஆண்டு பரலோகத்திலிருந்து வராரு இந்த ஏனோ கூட பேசுறாரு ஒரு கடைசியில் ஆண்டவர் பார்த்தாரு இந்த ஏனோ கூட ஆராதனைக்கு இவ்வளவு பிரியமா இருக்குது ஒரு நாள் வந்து பார்த்தாரு இவன் துதிச்சுக்கிட்டே இருக்கிறான் இவன் துதிக்க நிப்பாற்ற பழக்கமும் இல்லை ஆண்டவர் போகவும் முடியல எனக்கு எங்க கூடவே வந்துருன்னு அவனும் சேர்த்தி கொண்டு போய் அங்கே வைக்க வைத்து விட்டார் ஆராதிப்பதற்கு அப்ப ஏசு யார் அழைச்சி போக வராரு இங்க எப்பவும் அவரை ஆராதிக்கிறவர்களை அவர் அழைத்து போக முடி திரும்ப வரப்போகிறார் ஆராதிக்கிற பழக்கம் இருக்காங்க வாழ்க்கையில் தினந்தோறும் உக்காந்து தனிமையில் எனக்கு எங்கள் வீட்டில் இடம் இல்லை எங்க நான் ஒரே ஆற அல்லது எங்கள் வீட்டில் எல்லோரும் இருக்கிறாங்க என்ன ஆராதிக்க முடியல சாக்கு போக்கு சொல்லாதீங்க எப்படி மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு நேரத்தை ஒதுக்கி தனிமையில் அமருங்க நல்லா ஆண்டரை பாடி துதிங்க நல்லா ஆராதிங்க அவரோடு பேச பழகுங்க அவரை உயர்த்த ஆரம்பிங்க உங்களை பரிசுப்படுத்தி கொள்ள பழகுங்க பரிசுத்தோடு நீங்கள் கத்தரை ஆராதித்து பாருங்கள் நீங்கள் ஆராதிக்க ஆராதிக்க அது கத்திரும் மகிமையாக இருக்கும் இந்த இடத்துல வாசித்தோம் அவரை துதிக்க ஒரு பாக்கியை வாங்கலாம் அதன் சங்கீத சொல்லும் பொழுது

கத்துடைய வாசஸ்தலம் அதாவது கத்தனுடைய ஆலயம் எப்படி இருக்குதா வாஞ்சையா இருக்கா தவணம் அப்படின்னா தாகமா இருக்குது ஆண்டு ஆலைத்து போகணும் அவர் துதிக்கணுங்கிறதே அவள் தாகமா இந்த தாகம் நமக்கு இருக்கா தினந்தோறும் தேவனை துதிப்பது நமக்கு ஏக்கமா இருக்குதா அந்த ஏக்கம் நமக்குள்ள இருந்தால் நாம் இடைவிடாமல் கத்தரை ஆராதிப்போம் இடைவிடாமல் ஆராதிக்கிற ஆராதனை தான் கத்தர் பிரியம் அவன் கருமையானவர்களே நாம் எப்படி ஆராதிக்க வேண்டும் நான்கு காரியங்களை இந்த தூதர் ஆராதனை பார்த்த ஒன்று நம்மை தாழ்த்தணும் ரெண்டாவது நம்ம ஆராதிக்கும் பொழுது பயபக்தியோடு கத்தரை ஆராதிக்கணும் மூன்றாவது பரிசுத்த அலங்காரத்தோடு ஆராதிக்கணும் இடைவிடாமல் ஆராதிக்கணும் இப்படி ஆராதிப்பது கத்தது பிரியம் ஆக இந்த நாலாம் அதிகாரத்தில் தேவத்துவர் கத்தரை ஆராதித்தார்கள் இப்போ ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் அதிகாரத்தில் அந்த ஆராதனை தொடர்ந்து நீடிக்குது நீடிக்கும் பொழுது அங்கே என்ன செய்கிறார் என்றால் ஆட்டுக்குட்டியானவருக்கு ஆராதனை செய்கிறார்கள் இந்த ஐந்தாம் அதிகாரத்தை நாம் தியானித்து விடுவோம் ஐந்தாம் அதிகாரம் ஆட்டுக்குட்டியானவருக்கு ஆராதனை இதில் முதல் மூன்று வசனங்களை நாம் வாசிக்கலாம்

ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாது இடத்துல இப்ப இந்த ஆராதனை நடந்துகிட்டே இருக்குது தூதர்கள் ஆராதிக்கும் பொழுது அந்த கத்திர ஆராதிக்கும் பொழுது பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அப்படி பார்க்கும் பொழுதுதான் இன்னொரு காட்சி அன்றியும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்த நடந்துட்டு இருக்கும்போது ஆராதனை பார்த்துட்டே இருக்கும் போது பிதா கையில பார்த்தா உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டு ஏழு முத்தரை போடப்பட்ட ஒரு புஸ்தக சுருளை பிதாவின் கையிலே இந்த யோவன் பார்க்கிறான் அந்த சுருள் உள்ளும் அதில் ஏழு முத்திரை அதாவது இது இருக்கிறது ரோமர்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு காரியம் குறிப்பிட்ட நபர் தான் அந்த புத்தகத்தை திறந்து அது உள்ள இருக்கிறதை வாசிக்க வேண்டும் என்று அவள் விரும்புகிற காரியத்தை இந்த தோல் சுழல் எழுதுவாரலாம் அது எழுதி ரெண்டு பக்கமும் ரோல் பண்ணப்பட்டிருக்கும் அந்த தோல் சுருள் ரெண்டு பக்கமும் ரோல் பண்ணப்பட்டு ஏழு சீல் அதில் பதித்திருப்பார்கள் இப்போ சில நேரம் பார்த்தீங்கன்னா முக்கியமான சில அரசாங்க கடித பரிமாற்றம் வரும்பொழுது அந்த கவரில் அந்த அரக்கு சீல் வச்சிருப்பாங்க சம்பந்தப்பட்ட நபர் தான் அந்த சீலை பிரிக்கணும் அதே போல தான் இந்த ரோமர்கள் அந்த தோல் சூலை எழுதி அதை ரெண்டு பக்கம் ரோல் பண்ணி அந்த ரோல் யாரும் பிரிக்காத ஏழு சீல் போடுவார்கள் அதே போல் ஒரு புத்தகத்தை தான் அங்கு பார்க்கிறார் இப்போ இந்த பிதாவின் கையில் இருக்கிற புத்தகம் நம்ம கையில் இருக்கிற புஸ்தகத்தைப் போல வாக்கு தத்தங்கள் நிறைந்த புஸ்தகம் அல்ல அது வெறும் நியாய தீர்ப்பு நிறைந்த புஸ்தகம் பிதாவின் கையில் இருக்கிற அந்த முத்தரிக்கப்பட்ட புஸ்தகம் நியாய தீர்ப்புகள் வரப்போகிறதான உலகத்தின் மீது வரப்போகிற நியாய தீர்ப்புகளை குறித்து புஸ்தகத்தான் யோவான் பார்க்கிறார் இப்போ அவர் அவர் அந்த புஸ்தகத்தை பார்க்கும் பொழுது இத வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாது இருந்தது ஒருவனும் புஸ்தகத்தை திறப்பதற்கு தகுதி இல்லாமல் இருந்தார்களாம் இதை பார்த்த உடனே நான்கு ஐந்து வாசிங்களேன் ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன் அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி நீ அழவேண்டாம் நீ அழவேண்டாம் இதோ இதோ யூத கோத்திரத்து சிங்கமும் யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் தாவீதின் வேதம் வேறுமானவர் புத்தகத்தை திறக்கவும் புத்தகத்தை திறக்கவும் அதின் ஏழு முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறான் என்றான் இந்த இடத்துல யோவான் இது யாருமே திறக்க முடியல ரொம்ப அழுக ஆரம்பிக்கிறார் அப்பர்துதன் சொல்ற இல்ல இல்ல நீ அழாத ஒரே ஒருவருக்கும் அந்த அதிகாரம் உண்டு யார் அவர் அந்த தேவச்சந்தன் சொல்கிறான் யூதா கோத்தரது சிங்கமும் தாவிதின் வேறு மாணவர் திறக்கவும் அதன் ஏழு முத்திரை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் யார் அந்த யூதா சிங்கம் யார் தாவிதின் வேறுமானவர் இயேசு கிறிஸ்து ஆக இயேசு கிறிஸ்து ஒருவரே அந்த நியாய தீர்ப்பின் புஸ்தகத்தை திறக்க முத்திரை உடைக்க நியாய தீர்ப்பை கட்டளிடுவதற்கு அதிகாரம் பெற்றிருக்கிறார் நீ வாசிப்பாரு யூதாவின் புத்தகம் பதினைந்து பாருங்களேன் ஆதாமுக்கு ஏழாம் தலைமுறையான நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் எல்லாருக்கும் அவர்களில் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும்

நல்ல கவனம் இன்னைக்கு அநேகர் சொல்கிறது கல்வாரில் தன் ஜீவனையே பலியாய் கொடுத்த நம் அருணாதிரி இயேசு அன்புள்ளவர் உண்மை அது எந்த மாற்று கருத்தும் இல்லை அவர் அன்பின் தெய்வம் நமக்கு ஜீவனை பலியாய் தந்தார் ஆனால் அதோடு முடிந்து விடவில்லை அந்த அன்பின் தெய்வம் நியாயாதிபதியாய் வருகிற நாள் உண்டு இன்னைக்கு அநேகர் அவர் அன்பின் தெய்வம் நியாயத்திற்க மாட்டார் ஆக்கிரத்திற்குள் அனுப்ப மாட்டார் யாரை அவர் சிக்ஷிக்க மாட்டார் தவறு அவர் முத்திரை உடைக்கிறார் முத்திரை தொடர்ந்து வாசித்து பாருங்க சகலம் நியாயத்திற்பு இந்த நியாயத்தீர்ப்பு யாருடைய நியாயத்தீர்ப்பு ஆட்டுக்குட்டியாருடைய நியாயத்தீர்ப்பு ஆட்டுக்குட்டியானுடைய கோபாக்கினை அப்போ ஏசு கிறிஸ்து அன்பின் தெய்வம் ஆனால் அவர் முத்திரையை உடைப்பதற்கு நியாயம் தீர்ப்பதற்கு அதிகாரம் உள்ளவர் இன்னொரு வார்த்தை கூட வாசி யோவான் ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தமிழ் தாமே தமிழ் தாமே இவனுடைய போலீவன் உடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தமிழ் தாமே தமிழ் தாமே இவனுடைய இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார் அருள் செய்திருக்கிறார் அவர் மனுஷகுமாரனா இருக்கிறார் மனுஷகுமாரனா இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார் நல்ல கவனிங்க அவர் ஜீனுள்ிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடைய இருக்கிறது போல குமாரனும் ஜீவனுடைய இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார் அப்படி செய்தவர் என்ன அதிகாரம் கொடுத்தாரா நியாய தீர்ப்பு கொடுக்கிற அதிகாரத்தை பிதாவாகிய தேவன் குமாரன் கையில் கொடுத்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து தான் நியாயத்திற்கிறவர் அப்ப நியாயாதிபதியாய் இயேசு வரப்போகிறார் அவர் முத்திரை உடைக்கும் பொழுது ஒவ்வொரு காரியமும் ஒரு நியாய தீர்ப்பாக அந்த பூமியில் வெளிப்படும் யாருக்கு அது நியாயத்திற்கு ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படாமல் கைவிடப்பட்டதான உலக ஜனங்கள் மீது இயேசு கிறிஸ்துவின் கோபாக்கினை வெளிப்படும் கருமையானவர்களே இந்த ஆராதனைக்கு ஒரு கத்தர் கொடுக்கிறார் ஆட்டுக்குட்டியானவர் நியாயத்திற்கும் பொழுது தன் சொந்த ரத்தத்தினால் சபை மீட்டுக் கொண்டவர் தான் முழு உலகத்தின் பாவத்தையும் தன் மீது சுமந்து கொண்டு தன்னையே பலியாய் கொடுத்தவர் தான் ஆனால் காலங்கள் முடிந்து நியாய தீர்ப்பென்று வரும் பொழுது வருகை கைவிடப்பட்ட அசட்டை பண்ணின தன் கிருபையை புறமே தள்ளின இந்த உலக ஜனத்தின் மீது கத்தர் இரக்கமற்ற நியாய தீர்ப்பை கற்றிடுவதற்கு அவர் உண்மையிலவராயிருக்கிறார் ஒன்று பேரில் ஒன்று பதினேழு வாசித்து பாருங்க தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை அவர் நியாயத்திற்கும் பொழுது பாரபட்சம் பார்ப்பது இல்லை ஒருவேளை ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து சபையில் இருந்து அநேக தசமாக காணிக்கைகள் கொடுத்து ஏன் ஊழியமும் செய்திருந்து ஒருவேளை வருகைக்கு ஆயத்தம் இல்லாமல் கைவிடப்பட்டிருப்பீங்களானால் நியாயத்திற்பி நாளிலே கத்த பட்சபாதம் பார்ப்பது இல்லை தயவுசெய்து அன்பாய் சொல்லுகிறேன் கடந்த காலங்களை நீ செய்த அநேக நற்கிரிகளை எண்ணி எண்ணியே இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையை பாலாக்கிக் கொள்ளாதீங்க கடந்த காலத்தில் செய்த நற்கிரியைகள் நல்லது இன்றைக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க

ஒரு அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியைப் போல அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார் ஆக அந்த யோவான் முழு உலகத்தையும் ரட்சிப்பதற்கு தன்னை பலியாய் கொடுத்த அவர் தன்னை பலியாய் கொடுத்தது நிமித்தம் தனக்கு கீழ்படியாத ஜனங்களை நியாயத்தீர்ப்பதற்கு அதிகாரம் உள்ளவர் என்பதை யோவான் புரிந்து கொள்வதற்காகத்தான் ஒரு ஆட்டுக்குட்டியானவராக இயேசு வெளிப்படுத்துகிறார் ஏன் ஆட்டுக்குட்டியானவர் வரணும்னா அவர் தான் முழு உலகத்துக்கும் ரட்சிப்பை கொடுத்தவர் முழு உலகத்தை தன் ஜீவனை பலியாய் கொடுத்தவர் அப்போ தன் இரக்கத்தையும் தன் கிருபையும் தன் அன்பையும் புரிந்து கொள்ளாமல் அசட்டை பண்ணின ஜனங்களை அவரே நியாயம் தீர்க்கிற அதிகாரத்தையும் பெற்றிருந்தார் அந்த ஆட்டுக்குட்டியானவர்கிட்ட யார் வந்தாங்களோ அவங்களை பரவது சேர்ப்பதற்கும் அதிகாரம் உள்ளவர் யாரெல்லாம் அந்த ஆட்டுக்குட்டியான அசடை பண்ணினார்களோ அவர்கள் தீர்ப்பதற்கும் அதிகாரம் உள்ளவர் அதுதான் அந்த ஆட்டுக்குட்டியானுடைய காரியம் குறிக்கிறது ஏழு கொம்புகள் என்று சொல்லும் பொழுது கொம்பு என்று சொன்னால் பெலன் வல்லமை என்று அர்த்தம் காண்டாமிருகத்து ஒத்த பலன் காண்டாமிருகத்தின் பலன் கொம்புல கொம்பு என்பது பலத்துக்கு அடையாளம் ஏழு கொம்பு என்று பொழுது அது சர்வ வல்லமை உள்ள பலத்தை குறிக்கிறது ஏழு என்றாலே பூரணம் அப்ப ஏழு கொம்பு சொல்லும் பொழுது அவர் சர்வ வல்லமை உள்ளவர் ஏழு கண்கள் பூமி அந்த கண்கள் உலாவி கொண்டிருந்தான் ஏழு கண் சொல்லும் பொழுது கண்கள் சொல்லும் பொழுது பார்ப்பது ஏழு நினச்சி பூரணம் அதாவது நம்ம தேவன் சர்வ வியாபிகர் ஏலோகிம் என்பது நாமம் சர்வ வியாபிகர் அவர் அதுதான் குறிக்கிறது ஆட்டுக்குட்டியானவராக இயேசு அவர் தேவாதி தேவன் சர்வ வல்லமையுள்ளவர் உள்ளவர் அவர் சர்வ வியாபிகர் அவர் சகல ஜனங்களையும் சர்வ வியாபிகர் என்று சொன்னால் தேவன் பூமி எங்கும் நிறைந்திருக்கிறவர் பரலோகம் எங்கும் நிறைந்திருக்கிறவர் அவர் இங்கு அங்கு என்றல்ல எல்லா இடத்திலையும் வியாபித்திருக்கிறவர் ஆக முழு பூமியில் இருக்கிற ஜனங்களையும் அறிந்திருக்கிற தேவன் நியாயத்திற்கு அதிகாரம் உள்ளவர் என்று அர்த்தம் சர்வ வியாபிகர் என்றால் எல்லா ஜனங்களையும் அவர் நிதானிக்கிற தேவன் ஆட்டுக்குட்டியானவர் நியாயத்திருக்கிறார் இப்ப அடுத்து இந்த யோவன் யோவன் பார்க்கிற காரை எட்டுலேருந்து பத்து வரை வாசிங்க அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த நான்கு ஜீவன்களும் இருபத்தி மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்த வான்களுடைய ஜபங்கள் ஆகிய தூப வர்க்கத்தால் கொண்டு பிடித்துக்கொண்டு பிடித்துக்கொண்டு நாட்டுக்குட்டி ஆனவருக்கு முன்பாக முன்பாக வணக்கமாய் விழுந்து தேவரி புஸ்தகத்தை அதன் முத்திரைகளை உடைகளை உடைக்கும்

புதிய ஆண்டு இங்க ஜீவன்களும் மூப்பொருளும் ஒரு புதிய பாட்டை பாடினார்களாம் நல்ல கவனிங்க இந்த இடத்துல இவர்கள் பாடும்பொழுது நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்தரங்களிலும் ஒன்பதாம் சகல கோத்தரங்களிலும் பாஷைக்காரர்களிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று ரத்தத்தினால மீட்டுக் கொண்டு என்று பாடுகிறார்கள் அப்படின்னா இந்த மூப்பர்கள் ஏசியன் ரத்தத்தினால் மீட்டு கொல்லப்பட்ட சபையா என்று நான் நினைச்சிடக்கூடாது இங்க அவர்கள் எங்களை நாங்கள் என்று பாடுகிறார்கள் ஆனால் நீங்க ஆங்கில மொழிபெயர்ப்பில் பார்க்கும் பொழுது இவர்களை அவர்களை என்று சொல்ல சொல்லி இருக்கிறது அப்போ இந்த மூப்பர்கள் தேவதூதர்கள் தான் இவர்கள் மனிதர்கள் அல்ல இந்த தின தமிழ் மொழிபெயர்ப்பில் தவறாய் எங்களை மீட்டுக்கொண்டீர் என்று பாடினார்கள் நாங்கள் அரசாள்வோம் என்று பாடினார்கள் ஆனால் ரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்டது சபை இயேசுவோடு ஆளுகை செய்ய போகிறது சபை இவர்கள் அல்ல அப்போ இவர்கள் எங்கள் எங்கள் பாடலை சபையை பார்த்து எடுத்துக்கொள்ளப்பட்ட சபையை பார்த்து பாடுகிறார்கள் ஆண்டவரே இந்த புஸ்தகத்தை வாங்கி நீ நியாயத்திற்க போகிறீர் ஆனால் அதுக்கு முன்பதாக சகல ஜாதிகளிலும் சகல பாஷைக்காரர்களும் இருந்து உங்களுடைய ரத்தத்தினால இந்த ஜனங்களை மீட்டுக் கொண்டீரே இவர்கள் உமோடு ஆளுகை செய்ய போகிறார்களே என்று புதிய பாட்டை பாடினார்கள் அது மீட்டெடுக்கப்பட்ட சபையின் பாடல் ஆக இந்த இடத்துல இதை குறித்து அநேக தவறாய் இந்த மூப்பர்கள் பாடுகிறது ஆக இவர் இந்த இருபத்தி நாலு மூப்பர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்ட சபை விசுவாசி என்றுதான் சொல்லுகிறார்கள் இல்லை இது தமிழ் மொழிபெயர்ப்பில் எங்கள் எங்கள் சொல்லப்படுகிறது ஆங்கில மொழி மொழிபெயர்ப்பில் இவர்கள் அவர்கள் சொல்லப்படுகிறது ஆகவே தப்பான தமிழில் இருக்கிறது ஆகவே மூப்பர்கள் தங்களை குறித்து பாடலை எடுத்துக்கொள்ளப்பட்ட சபையை குறித்து மெச்சி பாடுகிறார்கள் ஓ இவளை மீட்டுக்கொண்டீரே இவள் பாக்கியவான்கள் இவள் உங்களோடு ஆளுகை செய்ய போகிறார்கள் என்று ஒரு புதிய பாட்டை பாடினார்கள் அவள் பாடும் பொழுது பொற்கலசங்களை தூபகலசங்களை பிடித்துக்கொண்டு பாடினார்களாம் தூபகலசம் என்பது பழைய ஏற்பாட்டில் ஆசிரியர் கூடாரத்தில் சம்பந்தப்பட்டது அதாவது ஆசாரியர்கள் ஜனங்களுடைய விண்ணப்பங்களை தேவ சமூகத்தில் ஏறெடுப்பதுக்கு அடையாளமாக தூப பீடத்துக்கு முன்பதாக அந்த தூப கலசத்தில் படிபீடத்தில் இருக்கிற நெருப்பை எடுத்து போட்டு அந்த நெருப்பில் தூப வர்க்கங்களை இட்டு அந்த தூப பீடத்துக்கு முன்பு நின்று கொண்டு அவர்கள் அந்த மகாபுருஷத்துக்கு முன்பதாக அவர்கள் தூபங்களை காட்டுவார்கள் அந்த புகை எழும்புவது தேவனுக்கு முன்பதாக ஜனங்களுடைய விண்ணப்பங்கள் ஏறெடுக்கப்படுவதுக்கு அடையாளம் நீங்கள் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டு வருஷம் வாசித்து பாருங்க ஜபங்களும் விண்ணப்பங்களும் தூபங்களைப் போல் ஏற்கப்படுகிறதாம் அதே நீங்கள் ஒன் ரெண்டு நாளாகும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதினாறுலேருந்து பத்தொன்பது வரை வாசித்து பாருங்க உசியா ராஜா தூபகலசத்தை பிடித்துக்கொண்டு ஆலயத்துக்குள்ளே போனான் அந்த தூபகலசம் என்பது ஆலயத்தில் தேவனத்தில் தன் ஜபங்களை ஏறெடுப்பதுக்கு அடையாளம் இந்த பரிசு கத்தர் ஆராதிக்கும் பொழுது தூபகலசங்களை பிடித்துக்கொண்டு ஆராதித்தார்கள் இப்போ பதினொன்று பன்னெண்டு வசனத்தையும் வாசிங்க

அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஆனவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று சொன்னார்கள் இப்ப இருபத்தி நான்கு மூப்பர்கள் இந்த நான்கு ஜீவனங்களை தவிர இன்னொரு கூட்டத்தை பார்க்கிறான் அது தூதர் கூட்டம் அந்த தூதர் கூட்டம் இன்னும் கத்தரை ஆரவாரத்தோடு ஆர்ப்பரித்து ஆராதித்தார்கள் ஆகவே இந்த ஆட்டுக்குட்டி ஆனவராக இயேசுவை ஆராதிக்கிறதை இந்த இடத்துல பார்க்கிறோம் முந்தின அதிகாரத்திலே சிங்காசனம் வீற்றிருந்தவர் ஆராதித்தார்கள் இந்த அதிகாரத்தில் ஆட்டுக்குட்டியானவரை மூப்பெருளும் ஜீவனும் தூதர்களும் ஆராதிக்கிறதை பார்க்கிறோம் இதுல நீங்க ஐந்தாம் அதிகாரம் எட்டுல இருந்து பத்து வரை வாசிக்கும் பொழுது தூதர்களும் ஜீவன் ஆராதித்தார்கள் பதினொன்று பன்னிரண்டு தூதர்கள் ஆராதிக்கிறார்கள் இப்ப பதிமூணு அவசரத்தை வாசிங்க அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவைகள் சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றுள் அடங்கிய அவற்றுள் அடங்கிய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும்

நாங்கள் ஜீவனுள் ஆராதிக்கிறது தூதர் கூட்டம் ஆராதிக்கிறது சகல சிருஷ்டி ஆராதிக்கிறது இது எதை குறிக்கிறது தேவன் ஒருவரே ஆராதனைக்குரியவர் மனிதன் அல்ல எந்த மனிதனும் ஆராதனைக்குரியவன் அல்ல எந்த புனிதர்களும் ஆராதனைக்குரியவள் அல்ல எந்த பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்த மனிதர்களும் வணக்கத்திற்கும் தொழுகைக்கும் உரியவர் அல்ல இயேசு ஒருவரே தேவன் ஒருவரே ஆராதனைக்குரியவர் நூற்றி ஐம்பதாம் சங்கீதம் ஆறாம் சொல்லுகிறது சொல்கிறது சுவாசமுள்ள யாவும் கத்தரை துதிப்பதாக சுவாசம் இருக்கிற எல்லாமே தான் துதிக்கணும் இங்கே பாருங்க சிருஷ்டி கூட சமுத்திரத்தில் உள்ள சுவாசம் உள்ள மீன்கள் சமுத்திர மச்சங்கள் கூட யாரை தான் துதிக்கிறது கத்தரை ஆக நீங்கள் நானும் தேவனை துதிக்கும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இதான் அந்த ஐந்தாம் அதிகாரம் குறிக்கிறது இதில் விசேஷமானது ஒரே வார்த்தை ஒன்பதாம் திரும்ப வாசியுங்கள் தேவரீர் தேவரீர் புத்தகத்தை வாங்கவும் புத்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர் ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு புத்தகத்தை வாங்கின உடனே இந்த மூப்பரல் சொல்லுகிறான் தேவரீர் நீர் இந்த புத்தகத்தை வாங்கவும் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர் ஏன் அவர் இயேசு ஆட்டுக்குட்டியானவராக தன்னை விளங்கப்படினார் எதற்காக என்று சொன்னால் முழு உலகத்தையும் பாவத்திலிருந்து இருந்து நியாய தீர்ப்பிலிருந்து விடுதலை ஆக்குவதற்காக தன்னை அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியாக ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் அந்த ஆட்டுக்குட்டியான ரத்தத்தில் கழுவப்பட்டு அவர் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நியாய தீர்ப்பிலிருந்து அவரை தப்புவித்து தன் மனவாட்டியாக அங்கு கொள்கிறார் ஆட்டுக்குட்டியானவராக வந்த இயேசுவின் அன்பையும் இரக்கத்தையும் கிருபையும் மன்னிப்பையும் அற்பமா எண்ணி அவர் அசட்டை பண்ணின ஜனங்களை அவரே நியாயம் நியாயத்திற்கு அதிகாரம் உள்ளவர் அவர் அவர்தான் ஜீவனை கொடுத்தவர் அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களை அவரே நியாயம் நியாயத்திற்கும்படி அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிறார் முத்திரை உடைக்கிற நியாயாதிபதியாகவும் இருக்கிறார் யாருக்கு அவர் ஆட்டுக்குட்டி அவர் ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்ந்தவர்களுக்கு அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அவரை அசட்டை பண்ணினவர்களுக்கு முத்திரை உடைக்கிற நியாயாதிபதி உங்களுக்கும் எனக்கும் எப்படி வெளிப்பட போகிறா நீங்கள் நானும் பரலோகத்தில் அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராக பார்த்து அவரை ஆராதிக்க போகிறோமா அல்லது முத்திரை உடைக்கிற நியாயாதிபதியாக அவரை கண்டு புலம்ப போகிறோமா கொஞ்சம் இதானிச்சு பாருங்கள் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்து சபைக்கு போகிறவர்கள்தான் நீ ஊழியம் செய்கிறவர்கள்தான் ஆனாலும் உங்கள் ஜீவியத்தை கொஞ்சம் நிதானித்து இயேசுவை எப்படி சந்திக்கப் போகிறேன் இனி நாட்கள் செல்லாது இனி காலம் செல்லாது நான் ஆராதிக்கிற ஆராதனை கத்தர் பிரியமாக இருக்குதா கடைசி வாக்கார் சொல்லி முடிக்கிறேன் உங்கள் வாழ்க்கை சரியில்லாமல் நீ எத்தனை அழகாக ஆராதித்தாலும் அந்த ஆராதனை கத்தருடைய பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்குகிறது உங்கள் வாழ்க்கை துன்மார்க்கமாக இருந்து நீ கத்தரை ஆராதிப்பதற்கு அருவறுப்பாக இருக்கும் அதன் கருமையானவர்களே உங்கள் வாழ்க்கை சரிப்படுத்துங்க அவரை ஒப்பு ஒப்புக்கொடுங்க தினந்தோறும் உண்மையை ஆராதிங்க அப்படி ஆராதிக்கிறவர்களை அழைத்து போக ராஜாதி ராஜா மனவாளன் இயேசு திரும்ப வரப்போகிறார் நம் எல்லாரும் மூலங்கள் அப்படியிற்று நம்ம எல்லாரும் வார்த்தை கேட்ட எல்லாரும் ஒரு நம்முடைய கண்களை மூடி தகப்பனே என் வாழ்க்கையில உம்மை ஆராதிக்கிற நாங்கள் வேதம் சொல்லுகிறபடி தகுதியுடையவர்களாக உண்மையுள்ளவர்களாக

ஸ்தோத்தரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் ஜெபிக்கலாம் எங்கள் அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளிலே நாங்கள் தியானித்தது போல நீர் எப்படிப்பட்ட ஆராதனை விரும்புகிறீர் என்பதை உணர்ந்து உம்மை நீர் விரும்புகிறபடி உண்மை ஆராதிக்கவும் ஆராதிக்க நாங்கள் நீர் விரும்புகிறபடி வாழவும் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் நாங்கள் ஒருபோதும் உண்மை முத்திரை உடைக்கிற நியாயாதிபதியாக நாங்கள் பார்க்கக்கூடாது ஆண்டவரே ஆண்டவரே மனவாளனாய் பார்க்க விரும்புகிறோம் எங்களை தாழ்த்துகிறோம் எங்களை தகுதிப்படுத்தும் எங்களை பலப்படுத்தும் வரி காயத்தமாக உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆத்துமாவே கத்தரை ஸ்வூத்திரி முழுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்வூத்திரி என் ஆத்துமாவே ஸ்தோத்ரி ஸ்வூத்திரி கத்தசிரி சகலபகார் மரபாதே ஆமே என்னோட பிதாவாக தேவனுடைய அன்பும் கத்தராகேஸ்வர சன கிருபையும் பரிசுத்தாவியனுடைய ஐக்கியம் சமாதானம் நடத்துதல் ஏன் என்ற சதா காலங்களில் நம் மனைவரோடும் இருப்பதாக ஆமேன் லேலூயா லேலூயா லேலூயா